ஈரோட் கார்த்திக் அவர்களின் சக்கரவியூகம். அத்தியாயம் 1. கோட்டை வாசலில் கேட்ட சத்தத்தால் கவனம் கலைந்த மழவராயர் அங்கே விரைந்தார். தலை தாழ்த்திய கோட்டை காவலர்களில் ஒருவன், "தளபதி அரே, இவர்கள் இருவரும் எங்களிடம் வம்பு வளர்க்கிறார்கள்" என்றான். அஜானு பாகுவான தோற்றத்தில் நின்ற இருவரில் இளையவன், "ஓ, இந்த கிழடுதான் உங்களின் தளபதியோ?" என்றான். அவன் அருகே நின்ற மூத்தவன், "பார்த்தால் தளபதி போல் தெரியவில்லை, கிழபதி போல் இருக்கிறார்" என்றான். மழவராயர் கோபத்தை கட்டுப்படுத்தியபடி, "துடுக்குக்காரனே, என்னையே பகடி செய்கிறாயா?" என்று மீசையை முறுக்கினார். "இவர் நமக்கு அத்தை மகளா என்ன, பகடி செய்து விளையாட?" என்றான் இளையவன். கோபம் எல்லை கடந்து மழவராயர் வாளை உருவினார். "சிறுவனே, வந்து மோதி என்னுடன்" என்றார். "அண்ணா, அவரது கையில் இருப்பது கைத்தடி இல்லையா?" என்றான் இளையவன். "இல்லை ஆதித்தா, வாள் போல் தெரிகிறது." "ஒருவேளை கிழபதிக்கு காக்காய் வலிப்பிருக்குமோ? குணப்படுத்த கத்தியை கையில் வைத்து கொண்டு அழைகிறாரோ?" மழவராயர் கோபத்துடன் தான் வாளை நிராயுத பாணிகளின் மீது வீசினார். இளையவனின் கையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் தோன்றிய குருவால் அவரது வாளை இடையிட்டு தடுத்தது. "சரிக்கு சரியாக போரிட வாள் வேண்டுமா போடியனே? வீரர்களை தர சொல்லவா?" என்றார் மழவராயர். "நான் கத்தியை நம்பவில்லை கிழபதியாரே, என்னை, என் திறமையை நம்புகிறேன்." "அப்படியானால் மரணத்தை எதிர்கொள்ள தயாராகு." "அதை நாளை சாகப்போகும் நீ சொல்வதுதான் முரண்." இருவருக்குமான யுத்தம் தொடங்கிய சில நிமிடங்களில் மழவராயருக்கு ஆதித்தனின் போர்த்திறமை புரியலாயிற்று. சின்னஞ்சிறு குருவாளை கொண்டு லாவகமாக வாளை தடுத்த ஆதித்தன் சில நேரங்களில் முன்னேறி தாக்கவும் செய்தான். மழவராயர் மெல்ல களைப்பால் தளர்ந்தபோது உப்பரிகையிலிருந்து மன்னன் மார்த்தாண்டவர்மனின் குரல் தலையிட்டது. "சண்டையை நிறுத்துங்கள்!" மழவராயர் சட்டென்று வாளை தணித்து வணங்கினார். "வழிப்போக்கர்களே, யார் நீங்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்?" என்றான் மார்த்தாண்டவர்மன். "கல்வர்புரத்திலிருந்து வருகிறோம் மன்னரே" என்றான் ஆதித்தன். "களவுக்கு பெயர் போன ஊராயிற்றே அது. இவர்கள் கல்வர்களா? வீரர்களே, கைது செய்யுங்கள் இவர்களை!" மழவராயர் ஓங்கிய குரலில் கத்தினார். சகோதரர்கள் இருவரையும் காவற்படை வாள்முனையில் சுற்றி வளைத்தது. "மன்னர் ஓலை அனுப்பியதாலேயே இங்கு வந்தோம். எங்களை கைது செய்வது முறையல்ல" என்றான் ஆதித்தன். "ஆம், நான் தான் ஓலை அனுப்பினேன், கல்வர்புரத்தின் தலைசிறந்த 2 கல்வர்களை அனுப்பும்படி" என்றான் மார்த்தாண்டவர்மன். "அது நாங்கள் இருவரும் தான். இதோ எங்கள் கிராமத் தலைவர் எழுதிய அறிமுக கடிதம்." ஆதித்தன் இடுப்பிலிருந்து ஓலைச் சுருளை நீட்டினான். வாங்கி படித்த மார்த்தாண்டவர்மன், "உங்களின் களவு திறமையை எப்படி நான் நம்புவது?" என்றான். "இதோ நமது தளபதியாரின் கங்கண மோதிரம், அது சொல்லும் எங்களின் திறமையை" என்றான். ஆதித்தனின் கையில் மழவராயரின் மோதிரமும் கை கங்கணமும் மின்னியது. மழவராயர் அப்போதுதான் தன் ஆபரணங்களை கவனிக்க ஆரம்பித்தார். சண்டையின் போது ஆதித்தன் லாவகமாக அவற்றை கழட்டியிருக்கிறான். "இதோ என் திறமைக்கு அத்தாட்சி" என்று அருஞ்சியன் கூடி நின்ற காவலர்களில் திருடப்பட்ட ஆபரணங்களை உதிர்த்தான். காவலர்கள் பரபரப்புடன் தங்களுடையதை தேட ஆரம்பித்தனர். "நல்லது" என்ற மார்த்தாண்டன் கையிலிருந்த குருவாளை வீசி எறிந்தான். அரண்மனை தூண் ஒன்றில் அது குத்திட்டு நின்றது. "இப்போது உன் குறிவைக்கும் திறமையை காட்டு" என்றான் மார்த்தாண்டவர்மன். ஆதித்தன் தன் குருவாளை விசையோடு வீசினான். அது சரியாக மார்த்தாண்டவர்மனின் குருவாளின் கைப்படியில் குத்தி நின்றது. "சபாஷ்" என்றான் மார்த்தாண்டவர்மன். "அண்ணா, இப்போது உன்முறை" என்றான் ஆதித்தன். அருஞ்சையின் பின்புறமாக நின்று வீசிய குருவாள் ஆதித்தனின் குருவாளின் கைப்பிடி வட்டத்தில் குத்தி நின்றது. "இருவரும் குறிவைப்பதில் திறமைசாலிகள்தான்." "நாங்கள் எதை திருட வேண்டும் மன்னரே?" என்றான் ஆதித்தன். "ஒரு குதிரையை திருட வேண்டும், வேங்கி நாட்டின் மோகினி." "அபூர்வ இரட்டை சுழி கொண்ட குதிரையாயிற்றே." "ஆம், அதை களவாடி கொண்டு வர வேண்டும். முடியுமா உங்களால்?" "அதற்கு பலத்த காவல் உண்டு. ஒரு நொடி குதிரை காணவில்லை என்றாலும் தேடல் துவங்கிவிடும். மரணத்தை வரவேற்பதற்கு சமம். அந்த குதிரையை தொடுவது யோசிக்க வேண்டும்" என்றான் அருஞ்சயன். "அந்த குதிரையை என்னால் திருடிக்கொண்டு வர முடியும்" என்றான் ஆதித்தன் உறுதியான குரலில். அத்தியாயம் 2. "ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது ஆதித்தா" என்றான் அருஞ்சயன். உருவிய வாளுடன் நின்று கொண்டிருந்த மழவராயரை பார்த்த ஆதித்தன், "ஐயா பெரியவரே, கை நடுக்கத்தை மறைக்கவா வாளை இறுக பிடித்துள்ளீர்கள்?" என்றான். "உங்களால் மன்னருக்கு ஆபத்து நேராமல் இருக்க காவல் இருக்கிறேன். மன்னருக்காக உயிரையும் தருவேன்" என்றார் மழவராயர். "என்ன ஒரு ராஜ விசுவாசம்! இந்த புகழுரையால் மன்னர் இந்த மாத ஊதியத்தை இரட்டிப்பாக உயர்த்தவும் வாய்ப்பிருக்கிறது" என்றான் ஆதித்தன் கேலி புன்னகையுடன். "ராயரே, எமக்கு தனிமை தேவை. நான் கோழியும் அல்ல, உம் வீரர்களுடன் வெளியேறும்" என்றான் மார்த்தாண்டவர்மன்.
ராயரின் அறிவுரைகளை கேட்டு அழுத்துப்போன வர்மன் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த விரும்பினான். தகப்பனாரின் காலத்திலிருந்தே பணி செய்யும் என்னை நீங்கள் மதிப்பதே இல்லை மன்னரே என்ற புலம்பலுடன் ராயர் தன் பரிவாரங்களுடன் நகர்ந்தார். பாரில் மதிப்புமிக்க பல பொருள் இருக்க மன்னர் குதிரையை களவாட சொல்வது ஏன் என்றான் அருஞ்சயன். அவற்றை உற்று பார்த்த வர்மன், ஆணிரை கவர்தலை நீ அறிவாய்தானே என்றான். அயல் நாட்டின் குடிகளின் மீது தாக்குதல் நடத்தி அவர்களின் வாழ்வாதாரமான கால்நடைகளை கவர்ந்து வருவதன் மூலம் போரை உண்டாக்குவது, போரில் வெல்வதன் மூலம் நாட்டை விஸ்தரிப்பது, இவைதானே ஆணிரை கவர்தலின் நோக்கம் என்றான் ஆதித்தன். மெய்தான். ஆணிரைக்கு பதில் இங்கே மோகினி. எவ்வளவு தொலைவு பயணித்தாலும் சிறிதும் கலப்படையாத வெண்ணிற புறவி, இரட்டை சுழி கொண்ட அபூர்வ வெண்புறவி. அது வேங்கியில் இருப்பது எனக்கு தகுதி குறைவாக உள்ளது. உலகத்தின் சிறந்ததெல்லாம் என்னிடம்தான் இருக்க வேண்டும். அதை நீங்கள் களவாடி கொண்டு வந்தால் வேங்கியின் மோகினி இந்த நாட்டின் பெருமிதமாக இருக்கும். வேங்கியின் மன்னன் இந்த குதிரையை மோகினி என்று சந்தேகித்து என்னை கள்வன் என்று வாய்விட்டால் மானம் காக்க போர் தொடங்கும். வேங்கி எனதாகும். புரிகிறதா என்றான் வர்மன். அரசியல் சதுரங்கத்தில் ஒரு குதிரையும் இரண்டு சிப்பாய்களும் என்றான் அருஞ்சயன். ராஜாவின் பணி வேலை சொல்வது, சொல்லிவிட்டேன், செய்து முடியுங்கள் என்றான் வர்மன். இந்த வேலை மிக கடினமானது. நம் நாட்டிலிருந்து வேங்கிக்கு நிலவழி தொடர்புகள் இல்லை, படகு போக்குவரத்து மட்டுமே உண்டு. குதிரையை கடத்தி வர வேறு மார்க்கங்கள் இல்லை. குதிரையை களவாட வந்திருக்கிறோம் என்று தெரிந்தால் தலை தப்பாது என்றான் அருஞ்சயன். சொல்ல மறந்துவிட்டேன். குதிரையின் காப்பாளனாக இருப்பவன் அனுபூதி, அசுவசாஸ்திரம் அறிந்தவன், குதிரையின் நிழலாக இருப்பவன், குதிரைகளின் நிழல்களை பார்த்தே வகை பிரிக்கும் வல்லவன். அவனை ஏமாற்றுவது எளிதல்ல என்றான் வர்மன். இரவின் இருளில் நிழலுக்கு வேலையில்லை மன்னா. குதிரையை கொண்டு வர ஒரு உபாயத்தை கண்டுபிடிப்போம். அதற்கு முன் குட்டு வெளிப்பட்டாலும் எங்களின் தலை தப்பிக்க ஒரு தற்காப்பு ஏற்பாட்டை செய்தாக வேண்டும். அது எப்படி முடியும்? குதிரையை களவாட வந்தவர்கள் என்று தெரிந்தால் நம்மை கொன்று விடுவார்கள் என்றான் அருஞ்சயன். அதற்கு ஒரு உத்தி இருக்கிறது. அவர்களே நம்மை தடபுடலாக வரவேற்று விருந்தளித்து அரண்மனையில் தங்க வைத்து சகல மரியாதைகளுடன் நடத்துவார்கள். குதிரையை களவாடி மாட்டினாலும் நம் மீது கை வைக்க துணிய மாட்டார்கள் என்றான் ஆதித்தன். அது எப்படி என்றார்கள் அருஞ்சயனும் வர்மனும் கோரசான குரலில். ஒரு குதிரைக்காக சாக நான் தயாராக இல்லை. காத்திருங்கள், காலையில் சொல்கிறேன் என்றான் விசம சிரிப்புடன் ஆதித்தன். கைத்தட்டி காவலர்களை அழைத்த வர்மன், இவர்களை விருந்தினர் மாளிகையில் சகல வசதிகளுடன் தங்க வையுங்கள் என்று உத்தரவிட்டான். இருவரும் மன்னரை வணங்கிவிட்டு கிளம்பினர். தம்பியின் மனதில் என்ன இருக்கிறதென்று புரியாமல் குழம்பினான் அருஞ்சயன். அத்தியாயம் 3. மறுநாள் காலையில் வெயில் சுல்லென்று மேனியில் அடிக்கும்படி தூங்கிக் கொண்டிருந்த ஆதித்தனும் அருஞ்சயனும் மெல்ல துயில் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு உணவருந்துவிட்டு புறப்பட்டனர். அவர்களுக்காக காத்திருந்த மார்த்தாண்டவர்மனை வணங்கினார்கள். வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட வர்மன் புன்சிரிப்புடன் கேட்டான், சொல் ஆதித்தா, உன் கழுத்தின் மீது தலையிருக்கும் முத்தியை என்றான். அதற்கு முன் நான் ஒரு கதை சொல்கிறேன் மன்னரே, கவனமாக கேட்டு பிழையிருப்பின் கூறுங்கள். தூங்கும்போது கதை கேட்டது பால்ய பழக்கம். வளர்ந்த பின் காலையில் கதை கேட்பது இதுவே முதல் முறை. ஆரம்பி உன் கதையை என்றான் வர்மன். சொல்கிறேன் மன்னரே. மோகினியைப் போல் இரட்டை சுழி கொண்ட ஒரு குதிரை யவனத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. அதை பழக்க நம் அரண்மனையின் குதிரையோட்டிக்கு போதிய அனுபவம் இல்லை. அஸ்வசாஸ்திரம் முழுதாக தெரியாத அவனால் யவனராணியை பழக்க இயலாது என்கிறான். அதனால் நீங்கள் அவனை வேங்கி நாட்டு அனுபூதியிடம் வித்தை கற்று வர அனுப்புகிறீர்கள். நல்ல யோசனை. இதில் அரண்மனை குதிரை லயத்தின் தலைவன் யார்? நான். என் உதவியாளர் என் அண்ணன். ஏறக்குறைய தூதர்களின் நிலையிலேயே நாங்கள் அங்கு செல்கிறோம். உங்களின் மதிப்பை பெற்ற எங்களை நட்புறவோடுதான் நடத்துவார்கள். அஸ்வசாஸ்திரம் கற்கும் சாக்கில் மோகினியிடம் நாங்கள் தாராளமாக பழக முடியும். நாளை நாங்கள் மோகினியை திருட முயன்று சிக்கினாலும் எங்களை கொல்ல மாட்டார்கள். தண்டிக்கும் உரிமையை உங்களுக்கே தருவார்கள். மேலும் வெற்றிகரமாக மோகினி இங்கே வந்துவிட்டால் யவனத்திலிருந்து வாங்கிய குதிரை இது என்று சாதிக்கலாம். பிரமாதமான பிசுறு தட்டாத யோசனை என்றான் வர்மன். அரசே, ஒரு கேள்வி. திருடர்களை தண்டிப்பதுதானே அரச கடமை. நீங்கள் கள்வர்களின் சகாயத்தை நாடுவது விசித்திரமாக உள்ளது. கள்வர்களின் பங்களிப்பும் நிறைந்ததுதான் அரசியல். சட்டத்தை மீறிய சில செயல்களுக்கு மக்களை பயமுறுத்த சில தீய சக்திகள் தேவை. ஆதித்தா, உனக்கு அஸ்வசாஸ்திரம் சிறிதாவது தெரியுமா? சிறிதளவு தெரியும் அண்ணா. சித்திரை மாதத்தில் பிறந்த குதிரையை வாங்கக்கூடாது. அப்படி வாங்க நேர்ந்தால் காதை அறுத்துவிட்டு பயன்படுத்தலாம். வாங்கும் போது லத்தி போடும் குதிரையை வாங்கலாம். சிறுநீர் கழிக்கும் குதிரையை வாங்கக்கூடாது. இதுபோல் சிலவற்றை அறிவேன். போதாது, இன்னும் சிலவற்றை நீ அறிய வேண்டும். குதிரைகளின் வயதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால்
அதன் பற்களின் நிறத்தை வைத்து முடியும். பற்களின் நிறம் மாறும். ஒவ்வொரு நிறமும் 3 வருடங்கள் நிலைக்கும். இவ்வாறு 9 விதமான நிறங்கள் இருக்கின்றனவாம். காளிகா, அரளிகா, குளிகா, காஜா, மாக்கா, சிங்கா, ஊளிகா, லங்குனி மற்றும் பேஸ்தி ஆகியன குதிரைகளின் பற்களின் நிறங்கள். ஒவ்வொரு நிறத்திற்கு குறிப்பிட்ட வயதாக கணிக்கிறார்கள். குதிரையின் மீதான வர்ணக்கலப்பை கொண்டு அதன் இயல்பை அறியலாம். நீரில் இறக்கப்படும் குதிரையின் செயலை வைத்து எந்த வேலைக்கு அந்த குதிரை லாயக்கு என்பதையும் அறியலாம். உங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் போலிருக்கிறதே. உன்னளவுதான் எனக்கு தெரியும். இந்த காரியத்திற்கு எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள்? 1,00,000 பொன். நாளை மறுநாள் கல்வர்புர தலைவரின் கையில் அந்த காசுகள் இருக்க வேண்டும். நான் கொடுக்காமல் விட்டுவிட்டால் அதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? ககன மார்க்கமாக செய்தி அறிவோம். அப்படி செய்தால் மோகினியும் வராது, நாங்களும் வரமாட்டோம். சும்மா சோதித்தேன். சரி, காரியத்தில் இறங்குங்கள். பொன் வீடு தேடி போகும். உத்தரவு மன்னரே. இருவரும் வர்மன் எழுதி கை சாத்திட்டு ஓலையுடன் விடைபெற்று கிளம்பிய போது கோட்டை மதில் சுவரில் மழவராயரை பார்த்தார்கள். ராயரே, நாங்கள் திரும்பும் வரை உயிரோடு இருப்பீரா இல்லை? இறந்து போன உன் மனைவியை பார்க்க போயிருப்பீரா என்றான் ஆதித்தன் இடக்காக. போன காரியம் தோற்று திரும்பினால் இந்த ராயனின் கைவால் உங்களின் தலையை துண்டிக்கும். அதுவரை காத்திருப்பேன் என்றார் ராயர் மீசையை முறுக்கியபடி. அந்த கைவால் வெங்காயத்தை மட்டுமே அறிவதாக கேள்வி என்றான் ஆதித்தன். துஷ்டர்களே, நகரை விட்டு போய் தொலையுங்கள் என்றார் கோபத்துடன். விடப்பா, அவமானம் தாங்காமல் மதில் சுவரிலிருந்து குதித்து செத்துவிடப் போகிறார். ராயரே, போவதற்கும் ஒன்று சொல்கிறேன். உம்மை உரிமையுடன் கெலி செய்ய காரணம் இருக்கிறது. நீர் இறந்து போன என் சின்ன தாத்தாவின் சாயலில் உள்ளீர். அதனாலேயே கேலி செய்தேன். கோபம் வேண்டாம். ராயர் குழப்பத்துடன், உன் தாத்தாவும் என்னை போன்ற போர் வீரரோ? இல்லை, பிறந்ததிலிருந்தே பைத்தியமாக இருந்தார் என்றான் ஆதித்தன் சிரிப்பை அடக்கியபடி. துஷ்டர்கள், துடுக்கு பிடித்த பைத்தியக்காரர்கள் என்று ராயர் வசை மாறி பொழிய துவங்கிய போது இருவரும் கோட்டையிலிருந்து மின்னலென வெளியேறியிருந்தனர். 4 ஆதித்தனும் அருஞ்சயனும் கடக நாட்டின் கோட்டையிலிருந்து மழவராயரின் வசவுகளை புறம் தள்ளிவிட்டு புறவியில் முன்னேறினர். மதுரைக்கு வழி வாயிலே என்பதைப் போல் எதிர்பட்டவர்களை விசாரித்த போதுதான் வேங்கி 2 நாள் பயண தொலைவில் இருப்பதை அறிந்தார்கள். சீரான வேகத்தில் குதிரைகளை செலுத்திக் கொண்டிருந்த இருவரில் மூத்தவன், ஆதித்தா, குதிரையை களவாட உன்னிடம் ஏதாவது திட்டம் உண்டா என்றான். இதுவரை உபாயம் எதுவும் என் மனதில் உதயமாகவில்லை. நேரும் சூழ்நிலைகளை சாதகமாக்கி காரியம் சாதிப்பதில் நம் திறமை இருக்கிறது. கல சூழ்நிலைகளை கண்ட பின்பு முடிவெடுப்போம். ஒரு குதிரை 2 நாட்டினரிடையே போரை உண்டாக்குவதுதான் விசித்திரம். மனிதர்களின் பேராசைக்கு குதிரை என்பது ஒரு மொக்கை காரணம்தான். வர்மன் கொடுத்த முத்திரை மோதிரத்தை பாதுகாப்பாக வைத்துள்ளாயா? வைத்திருக்கிறேன். வேங்கியை தவிர வேறு எங்கும் அதை பயன்படுத்தி ராஜ உபச்சாரம் பெறும் எண்ணம் எனக்கில்லை. காரணம் என்னவோ? சரியான நேரத்தில் சொல்வேன். சூரியன் உச்சிக்கு வந்தபோது சாலையின் இருமருங்கிலும் இருந்த மரங்களின் வழிபோக்கர்களின் கைகளுக்கு அகப்படாமல் தப்பி பிழைத்த கனி வர்க்கங்களை புசித்து பசி தீர்த்தபடி பயணத்தை தொடர்ந்தனர். அந்தி மயங்கும் நேரத்தில் ஒரு ஆற்றங்கரையை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அதன் கரையில் இடையர்கள் மேய்ச்சலுக்கு வந்த ஆடுகளையும் கோழிகளையும் ஒன்று திரட்டி கொண்டிருந்தனர். குதிரையிலிருந்து இறங்கிய ஆதித்தன் அவர்களில் ஒருவனை அணுகி, இடையரே, இன்று இரவு தங்க ஏதாவது சத்திரம் அருகில் உள்ளதா என்று வினவினான். இன்னும் 2 கத தூரத்தில் ஒரு சத்திரம் உண்டு. நல்ல செய்தி சொன்னீர் என்று சொன்ன ஆதித்தன் தன் தலையில் புழுதி படாமல் இருக்க கட்டியிருந்த துணியை அவிழ்த்தபடி ஆற்றை நோக்கி போனான். அண்ணா, வாருங்கள், தாகம் தணிப்போம் என்றான் அருஞ்சயன். புறவியிலிருந்து இறங்கி ஆற்றில் கை கால்களை கழுவிய போது ஆதித்தன் துணியை நனைத்து கீழே போடுவதையும் பிறகு அதை எடுத்து பிழிந்து ஈரத்துடன் தன் உடைக்குள் வைப்பதையும் பார்த்தான். அந்த துணியை தலையில் கட்டினால் எளிதில் காயமே ஆதித்தா என்றான் அருஞ்சயன். வெறும் புன்னகை ஒன்றை பரிசளித்த ஆதித்தன், கிளம்பலாம் என்றான். இடையர்களிடமிருந்து அவர்கள் விடைபெற்று 1 கத தூரம் பயணித்தார்கள். இரவு உணவை முடிக்கலாமா அண்ணா என்றான் ஆதித்தன். நாம் இன்னும் சத்திரத்தை அடையவில்லை ஆதித்தா. அங்கே இப்போது போவது ஆபத்து. என்ன சொல்கிறாய் நீ? நாமோ கல்வர்கள், வணிகர்களிடம் வழிபறி செய்பவர்கள். நம்மிடம் பொருளை பறிக்கொடுத்த யாராவது சத்திரத்தில் தங்கியிருந்து நம்மை அடையாளம் கண்டுவிட்டால் கதை கந்தல்தான். வர்மனின் முத்திரை மோதிரம் நம்மை காப்பாற்றுமே. கல்வர்களிடம் முத்திரை மோதிரம் இருந்தால் அதையும் நாம் களவடைவதாகவே நினைப்பார்கள். வீணாக ஆபத்தை தேட வேண்டாம். எல்லோரும் தூங்கிய பிறகு 2 சாமத்தில் சத்திரத்தை அடைவதுதான் பாதுகாப்பு. வாஸ்தவம், அந்த கோணத்தில் நான் யோசிக்கவில்லை. இரவு உணவிற்கு என்ன செய்வது? ஆதித்தன் தன் உடையிலிருந்து அந்த ஈரத்துணியை எடுத்து விரித்தான். அதில் ஒரு கோழி கழுத்து திருகப்பட்டு கிடந்தது. இடர்களிடமிருந்த கோழிகளில் ஒன்று.
ஈர துணியை பயன்படுத்தி அதை பிடித்தேன். சம யோசிதமாக செயல்பட்டிருக்கிறாய். இரவு நேரத்தில் இடையர்களின் பட்டிகளிலிருந்து ஆட்டை திருட நேர்ந்தால் அவற்றின் கழுத்துமணி சத்தம் காட்டி கொடுத்து விடுமே, அப்போது என்ன செய்வாய்? எளிது அண்ணா. களிமண்ணை பிசைந்து மணியின் உள்பகுதியில் அப்பிவிட்டால் எப்படி ஒளி பிறக்கும்? கெட்டிக்காரன்தான். உன் திட்டத்தை செயல்படுத்துவோம். அறிஞ்சயன் அந்த கொழுத்த கோழியை கையில் வாங்கியபடி இறங்கினான். அத்தியாயம் 5. சுள்ளிகளை பொறுக்கி கோழியை சமைத்து உண்ட இருவரும் நிலவு உச்சி வானத்திற்கு வரும் வரை காத்திருந்தன. பிறகு 2 காத தூரத்திலிருந்த சத்திரத்தை அடைந்து அதன் அடைப்பட்ட கதவை தட்டினர். கோட்டாவியுடன் கதவை திறந்து சத்திரத்து உரிமையாளன், இங்கே ராபோஜனத்திற்கு எதுவும் இல்லையப்பா, தங்கிப்போக திண்ணையை தவிர வேறு இடமில்லை என்றான். இருவர் முடங்கிக் கொள்ள இந்த இடம் போதுமையா? எங்களின் புறவிகள் நீண்ட தூர பயணத்தில் களைப்படைத்து விட்டன. அவை அருந்த நீர் கிடைக்குமா என்றான் ஆதித்தன். சத்திரத்தின் பின்புறம் ஒரு கிணறு உண்டு, அதில் நீர் இறைத்துக் கொள்ளுங்கள். நன்றி ஐயா. அதிகாலையிலேயே நாங்கள் இங்கிருந்து கிளம்பி விடுவோம். எங்கே பயணப்படுகிறீர், சொல்ல முடியுமா? வேங்கிக்கு ஒரு வேலை விஷயமாக சென்று கொண்டிருக்கிறோம். வேங்கியா? இங்கிருந்து 10 கல் தொலைவில் சரையு நதியை கடந்தளவா செல்ல வேண்டும்? அதுவும் சமவெளி பகுதியை கடப்பது மரணத்தை வரவேற்பது போல். என்ன காரணமோ? வேறு என்ன, கல்வர் பயம்தான். வேங்கியிலிருந்து கப்பல் வழியாக வரும் வணிகர்களை தாக்கி வணிக பொருள்களை கொள்ளையடிக்க ஒரு கும்பல் அலைகிறது. அவர்களுக்கு பயந்து வணிகர்கள் கூட்டமாக இணைந்து கூலிக்கு பாதுகாப்பு தரும் போர் வீரர்களின் உதவியுடன் கடக நாட்டிற்குள் நுழைகிறார்கள். நீங்கள் தனியாக சமவெளி பகுதிக்குள் நுழைந்தால் தொலைந்தீர்கள். தகவலுக்கு நன்றி ஐயா. கதவை தாழ்த்து கொள்ளுங்கள் என்றான் அருஞ்சயன். அவன் கதவை தாழ்த்து கொண்டதும் திரும்பிய அருஞ்சயன், மோகினியை நாம் நினைத்தது போல் நினைத்த நேரத்தில் கொண்டு வர முடியாது போலிருக்கே. இரவுக்கு 1000 கண்களும் காதுகளும் உண்டண்ணா, இப்போது இதை பற்றி சம்பாஷிக்க வேண்டாம். அதுவும் சரிதான் என்ற அருஞ்சயன் குதிரைகளுக்கு நீர் இறைத்துவிட்டு படுத்தான். சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்த ஆதித்தன் உறக்கத்தின் பிடிக்குள் நழுவினான். மறுநாள் சூரிய உதயத்தின் போது சமவெளி பகுதியில் புறவியல் நின்றிருந்தனர் இருவரும். சமவெளி பகுதி தாக்குதலுக்கு உகந்தது. எங்கிருந்து வேண்டுமானாலும் அம்புகளும் ஈட்டிகளும் பாயலாம். கவனமாக இதை கடக்க வேண்டும் என்றான் அருஞ்சயன். அண்ணா, 2 கல் தொலைவை குதிரையில் நான் கடக்கிறேன். தொலைநோக்கியால் என்னை கண்காணித்து பாதுகாப்பை உறுதி செய். அடையாளம் காட்டியதும் புறப்பட்டு வா. அடையாளம் என்பது சீழ்கை ஒளியா? அது கல்வர்களின் கவனத்தை கவர்ந்து விடாது. இது வேறு, பொறுத்திருந்து பார். ஆதித்தன் பொறுமையாக சமவெளியில் குதிரையை நடக்கவிட்டான். அவனது கண்கள் நாலாபுறமும் கண்காணிக்க ஆரம்பித்தன. பின்புறத்திலோ அறிஞ்சயன் குழல் வடிவ தொலைநோக்கியில் சுற்றுப்புற அசைவை கண்காணிக்க ஆரம்பித்தான். 2 கல் தொலைவை அபாயமின்றி கடந்த ஆதித்தன் தன்னுடைய உடைமைகளில் ஒன்றான கையடக்க கண்ணாடி துண்டை அருஞ்சயன் இருந்த திசையில் பிரதிபலித்தான். கண்கள் கூச அதை கவனித்த அருஞ்சயன் தம்பியின் திறமையை வியந்தபடி குதிரையை விரட்டினான். அருஞ்சயன் ஆதித்தனை நெருங்கிய போது ஆதித்தன் கையிலிருந்த வாளால் புதர்ச்செடியை வெட்டி கிடத்தியிருப்பதை பார்த்தான். இது எதற்கு ஆதித்தா என்றான் அருஞ்சயன் குழப்பத்துடன். சமவெளியை ஒரு பெரும் கும்பல் கடக்கப் போவதான பிரமையை உருவாக்கப் போகிறோம் என்றான் ஆதித்தன். இருப்பதோ நாம் இருவர், அது எப்படி சாத்தியம்? குதிரையின் வாளில் இந்த புதர்ச்செடியை கட்டுவோம். குதிரைகளை வேகமாக செலுத்தும் போது மணல் பொழுது எழும். அது தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு பெரும் கூட்டம் ஒன்று செல்வதான பிரமையை உருவாக்கும். புழுதி புயலில் நாம் இருவர் மட்டுமேதான் இருக்கிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படி யாராவது பின்தொடர்ந்தால் படை வீரர்களின் கொம்பை ஊதி பீதியை கிளப்புவோம். ஆதித்தனின் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பெரும் புழுதி புயலை உருவாக்கியபடி இரு புறவிகளும் உச்ச வேகத்தில் சமவெளிக்குள் பாய்ந்தன. முகத்தை சுற்றி துணியை கட்டி புழுதியிலிருந்து தங்களை பாதுகாத்து செய்திருந்தனர் சகோதரர்கள் இருவரும். அத்தியாயம் 6. புறவியில் புயல் வேகத்தில் சகோதரர்கள் இருவரும் சமவெளியை கடந்து கொண்டிருந்தனர். மணல் பரப்பில் ஒரு குட்டி புழுதி புயலை கிளப்பியபடி இருவரும் விரைந்தனர். சமவெளியை விரைவாக கடந்து மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஆற்றின் கரையை அடைந்தபோது அவர்கள் காவல் ஆட்களால் மறிக்கப்பட்டனர். யார் நீங்கள்? கடக நாட்டின் தூதர்கள். இதோ மன்னரின் முத்திரை மோதிரம். கொள்ளையர்களின் கையில் சிக்காமல் வெகு தந்திரமாக தப்பிவிட்டீர்கள். வேங்கி நாட்டிற்கு செல்லும் விருந்தினர்களை இந்த கடற்புறம் அன்புடன் வரவேற்கிறது. எமது நகரின் சட்டத்திட்டங்களை மதிப்பது விருந்தினரின் கடமை. அதற்கு எங்களால் குந்தகம் நேராத நண்பனே. ஆதித்தனும் அருஞ்சயனும் அந்த கடற்புற நகரை பார்த்தபடி மெதுவாக நடைபோட்டனர். நிறைய வணிகர்கள் தங்களின் சரக்கை படகுகளில் ஏற்றுவதும் இறக்குவதுமாக இருந்தனர். ஆதித்தா, இனி படகு மூலம்தான் நாம் பயணத்தை தொடர வேண்டும். ஆம், பயணிகள் படகை தேடுவோம். சக்கரவியூகத்தில் அகப்பட்டிருக்கிறோம் ஆதித்தா. குதிரையை திருடி வந்தாலும் கொள்ளையர்களிடமிருந்து தப்ப முடியாது. துரத்தி வரும் வேங்கியின் படையை நதி தடுத்தாலும் கொள்ளையர்களை தாண்டி நாம் எப்படி கடகத்தை அடைவது?
அண்ணா, நமது நேரம் நன்றாக இருந்தால் வணிகர் குழு ஏதாவது வீரர்களின் பாதுகாப்புடன் சரக்கோடு கிளம்பும் நேரத்தில் நாம் குதிரையோடு இணைந்து கொள்ளலாம். அதிர்ஷ்டம் துணையிருக்க வேண்டும். மனதை தளரவிடாதே. அப்படி நடந்தால் ஆட்டை காளிக்கு பலியாக தருவேன். இருவரும் ஒரு படகில் குதிரையுடன் ஏறினார்கள். சில மணி நேர பயணத்திற்கு பின் அவர்கள் வேங்கியின் மண்ணில் கால் பதித்தார்கள். முத்திரை மோதிரத்தை பார்த்தவுடன் வேங்கியின் வீரர்கள் பாதுகாப்புடன் கோட்டையை நோக்கி அழைத்துச் சென்றனர். அரை நாள் பயண தூரத்தில் இருந்த வேங்கியை இருவரும் அடைந்தபோது சூரியன் உச்சிக்கு வந்திருந்தது. வேங்கியின் மன்னன் மகிபாலனின் பேட்டிக்காக இருவரும் காத்திருந்த போதுதான் அமைச்சர் தண்டநாயகன் உள்ளே நுழைந்தான். ஆதித்தனிடமிருந்து ஓலையை வாங்கி படித்த மகிபாலன், நல்லது தூதர்களே, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்விடுங்கள். நாளை அபுதியிடம் பயிற்சிக்கு செல்லலாம் என்றான். குறுக்கிட்ட தண்டநாயக்கன், அஸ்வசாஸ்திரம் கற்க வேங்கியை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் என்றான் சந்தேக பார்வையுடன். இங்கேதானே மோகினி என்னும் அடங்காத குதிரையும் அதை அடக்கியவரும் இருக்கிறார்கள். மோகினியின் புகழ் பார் முழுவதும் பரவி கிடக்கிறதே என்றான் ஆதித்தன். மோகினி எனக்கு புகழை தேடித்தருகிறது என்றான் மகிபாலன். சமயங்களில் ஆபத்தையும் தேடித்தரும் வாய்ப்பு உள்ளது மன்னா என்றான் தண்டநாயக்கன். மன்னா, மற்றொரு வேண்டுகோள், உங்களின் ஆஸ்தான ஓவியரிடம் ஓவியம் வரைய கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்றான் ஆதித்தன். இது என்ன புதிரான வேண்டுகோள்? என் அத்தை மகளுக்கு ஓவியம் என்றால் மிகவும் பிரியம். அவளை மணக்க நான் ஓவியம் கற்றுக்கொள்ள வேண்டுமாம். நானும் சுயமாக முயற்சி செய்தேன். நரியை வரைந்தால் பறிபோல் இருக்கிறது. குருவற்ற வித்தை பால் என்பதை அனுபவம் உணர்த்திருக்கிறது. ஆகவே முறைப்படி கற்க உத்தேசித்துள்ளேன். மன்னர் பிராமணம் வைத்தால் நான் மணமகனாகி விடுவேன். குழந்தை பிறந்தால் உங்கள் பேரை வைத்து நன்றி பாராட்டுவேன் என்றான் ஆதித்தன். ஆவணம் செய்தோம். காலையில் அஸ்வசாஸ்திரமும் மாலையில் ஓவியமும் கற்றுக்கொள்ளுங்கள் என்றான் மகிபாலன். அஸ்வசாஸ்திரம் கற்க 2 வாரங்கள் போதும் மன்னரே. ஆனால் ஓவியம் கற்க நீண்ட நாட்கள் ஆகும் என்றான் தண்டநாயக்கன். குதிரையை வரைந்து அது கழுதை என்று என் அத்தை மகள் நம்பினாலும் கூட போதும் நாயக்கரே. பிறக்கும் 2வது பெண் குழந்தைக்கு தண்டநாயகி என்று உமது பெயரை சூட்டுவேன். மகிழ்ச்சிதானே என்றான் ஆதித்தன். மந்திரியாரே, உம்மையும் பகடி செய்கிறான் இந்த இளைஞன். வயதின் குறும்பு என்றான் மகிபாலன். தூதனாக உதவி நாடி வந்ததால் பொறுக்கிறேன் மன்னரே என்றான் தண்டநாயக்கன் வெறுப்புடன். மனம் புண்பட்டிருந்தால் மன்னியுங்கள் மந்திரியாரே, எங்களுக்கு விடை கொடுங்கள் என்றான் ஆதித்தன் பவ்யமாக. இருவரும் விடை பெற்று விருந்தினர் மாளிகை நோக்கி புறவியுடன் நடைபோட்டனர். அவர்களை வெறுப்புடன் பார்த்த தண்டநாயக்கன், எனக்கென்னவோ ஏதோ விபரீதத்தை நிகழ்த்தவே இவர்கள் வேங்கி வந்தது போல் தெரிகிறது. அபாயமானவர்கள் என்றான். அத்தியாயம் 7. என்ன சொல்கிறீர் அமைச்சரே என்றான் மகிபாலன். இவர்களின் மீது எனக்கு ஐயம் வருகிறது மன்னரே என்றான் தண்டநாயக்கன். எதனால்? கடகத்தின் மன்னருக்கு வேங்கியின் மீது ஒரு கண் இருப்பதை நாம் அறிவோம். மோகினியை களவாடுவதன் மூலம் போரை முன்னெடுக்க முயற்சி செய்கிறாரோ என்று சந்தேகம் வருகிறது. மோகினிதான் பிரச்சனையின் அடிப்படை என்றால் மோகினியை வேறு இடத்திற்கு மாற்றுவோம். செய்யலாம். ஆனால் அவர்கள் மோகினி போன்ற ஒரு குதிரையை அடக்கி பழகத்தான் இங்கே வந்துள்ளார்கள். அஸ்வசாஸ்திரத்திற்கு மோகினி தேவை. திட்டத்தை தெளிவாகவே போட்டிருக்கிறான் ஆதித்தன். அப்படியானால் அவனை கண்காணிக்க ஏற்பாடு செய்வோம். வேண்டாம் அண்ணா, அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். வேறு ஏற்பாடு செய்கிறேன். என்ன செய்ய போகிறீர்கள்? என் வயதான சித்தப்பா வீட்டில் பொழுது போகாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார். என் மாளிகையிலிருந்து பார்த்தால் அனுபூதியின் லாயமும் ஆதித்தனின் விருந்தினர் மாளிகையும் தெளிவாக தெரியும். அவரை தொலைநோக்கி மூலம் கண்காணிக்க சொல்கிறேன். நல்லது. உமது மதியுகத்திற்கு சவால் ஆதித்தன் மூலம் வந்திருக்கிறது. வெல்வது யார் என்று கடைசியில் தெரியும் அண்ணா. மறுநாள் காலை அனுபூதியின் குதிரை லாயத்திலிருந்து 2 தெருக்கள் தள்ளி மகாதேவி ஆலயத்தில் குரு காணிக்கையோடு காத்திருந்தனர் சகோதரர்கள் இருவரும். கடிவாளம் இடப்படாத ஒரு குதிரையில் அலட்சியமாக உட்கார்ந்தபடி வந்து சேர்ந்தான் அனுபூதி. வணக்கம் குருவே என்று காலில் விழுந்த ஆதித்தனை தீர்காயுஸ்மான் பவ என்று வாழ்த்தி அனுப்பிய அனுபூதி, நீதான் கடக நாட்டின் தூதனா என்றான். ஆம், நான் தான் அந்த தூதுவன். இப்போது உங்களின் மாணவன். எப்படி குருவே, கடிவாளம் இடப்படாத குதிரையில் பயணம் செய்கிறீர்கள்? பயமாக இல்லையா? குதிரைகள் தான் என்னை பார்த்து பயப்படும். சரி, எனக்கு தட்சணியாக என்ன கொண்டு வந்தீர்கள் என்றபடி தட்சணை தட்டை மூடியிருந்த துணியை நீக்கி பார்த்தவன் ஏமாற்றத்துடன் உதைக்கை பிதுக்கினான். எவனமது ஒரு குடுவை இருந்தால் இரவு பொழுதை ஏகாந்தமாக கழித்திருக்கலாம். அதற்கென்ன, ஏற்பாடு செய்தால் போயிற்று. சரி, மகாதேவி கோவிலில் விளக்கை காணிக்கையாக செலுத்தி வேண்டுவது வாடிக்கை. காணிக்கையை செலுத்தி வேண்டிக் கொள்ளுங்கள். கடவுளை வணங்கிவிட்டு பிரகாரத்தை சுற்றி வரும்போது பிரம்மாண்டமான ஒரு ஓலை குடிசையை பார்த்த ஆதித்தன், குருவே அது என்ன என்றான். மகாதேவியின் ஆழித்தேர். வேங்கியின் பெருமைகளில் மோகினியைப் போல் இதற்கும் இடமுண்டு.
அவர்கள் அனுபூதியின் குதிரைலாயத்தை நோக்கி புறவிகளுடன் நடக்கத் தொடங்கினர். கோட்டை சுவரை நெருங்கியதும் இருவரையும் தேக்கி நிறுத்திய அனுபூதி, ஆதித்தா, உனக்கு ஒரு கேள்வி. உன் எதிரி இந்த மதில் சுவரின் மறுபக்கம் குதிரையுடன் உன்னை கொல்ல காத்திருக்கிறான் என்று வைத்துக்கொள். அதனை எப்படி அறிந்து கொள்வாய்? கடினம் குருவே. என் வரவை எதிர்பார்த்து அவன் பதுங்கியளவா கிடப்பான். எப்படி கண்டறிவது? எளிது ஆதித்தா, இப்போது பார் என்ற அனுபூதி புறவி ஒன்றின் முதுகில் விசையுடன் அறைந்தான். புறவி பலத்த குரலில் கனைத்தது. அதற்கு பதிலாக கோட்டை உள்ளிருந்து கொத்தவளின் குதிரை கனைத்து பதில் எழுப்பியது. எப்படி உத்தி? குதிரைகள் பேசி காட்டி கொடுத்துவிடும். நீ உஷாராகி விடலாம். அருமை குருவே, பிரமாதமான யுக்தி என்று ஆதித்தன் சொல்லிக் கொண்டிருந்த போது தளபதி வீரசீமன் தலைமையில் ஒரு சிறு படை கோட்டையினுள் நுழைந்தது. குதிரையிலிருந்து இறங்கி வந்த வீரசீமன், அனுபூதி, உங்கள் குதிரை லாயத்திற்கு பாதுகாப்பை அதிகரிக்க சொல்லி தண்டநாயக்கர் உத்தரவிட்டிருக்கிறார் என்றான். குதிரையை திருடிவிடுவார்கள் என்று அமைச்சர் நினைப்பால் போல் தெரிகிறது என்றான் ஆதித்தன். வழக்கமான மோகினிக்கு தரப்படும் பாதுகாப்பு தான் இது. விருந்தாளிகள் சங்கடப்பட வேண்டாம் என்றான் வீரசீமன். அறிஞ்சியன் இதை மீறி நம்பாமல் என்ன செய்ய முடியும் என்பதை போல் ஆதித்தனை பார்த்தான். ஆதித்தனின் உதடுகளில் ஒரு விஷம புன்னகை பறந்தது. அத்தியாயம் 8. காலையில் ஆதித்தனும் அருஞ்சயனும் அனுபூதியிடமிருந்து அஸ்வ சாஸ்திரத்தின் முதல் பாடத்தை கற்க ஆரம்பித்தன. குதிரையின் ஆயுள்காலம் 32 ஆண்டுகள். அவற்றின் ஆயுள்காலத்தை பற்களின் நிறத்தை கொண்டு அறியலாம். 3 வருடங்களுக்கு ஒரு முறை பற்களின் நிறம் மாறும். இதோ அரண்மனையிலிருந்து வயதிற்கு ஒன்றாக 10 குதிரைகளை வரவழைத்திருக்கிறேன். அவற்றின் பற்களின் நிறத்தை கொண்டு வயதை அறிவதை இப்போது நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். லாயத்திலிருந்த 10 குதிரைகளின் அணிவகுப்பை பார்வையிட்டனர் மூவரும். ஆயுட்காலம் 32 என்றால் ஒரு குதிரை குறைகிறதே குருவே என்று ஆதித்தனை பார்த்த அனுபூதி, அது தொண்டு கிழமாகி மரணத்திற்காக காத்திருக்கிறது. அதனால் நடமாட இயலாது. நாம் தான் அதன் இருப்பிடம் போக வேண்டும் என்றார். அந்த குதிரை இறந்துவிட்டாலும் சமாதியை தோண்டி பற்களை பார்த்துடுவேன் குருவே. உங்கள் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் எனக்கு பிடித்திருக்கிறது ஆதித்தா. நன்றி குருவே. இன்று இரவு உங்களை மகிழ்விக்க எவன மதுவை வாங்க எண்ணியுள்ளேன். அங்கடிகள் இருக்குமா? இரவிலும் இயங்கும் அல்லங்கடிகள் வேங்கியில் உண்டு. கவலை வேண்டாம், காத்திருப்பேன். நல்லது குருவே. இருவரும் அஸ்வசாஸ்திரத்தின் பாடத்தை கற்றுக்கொண்டு விடுதி திரும்பும் வழியில் அறிஞ்சயன் கேட்டான். கற்ற வித்தைகளை நாம் அனுபூதிக்கு எதிராகவே பயன்படுத்தப் போகிறோம் என்று தெரிந்தால் அனுபூதி வித்தை சொல்லித் தரவே மறுத்திருப்பான். கற்றுக் கொடுத்தவரிடம்தானே நன்றாக கற்றுக்கொண்டதை நிரூபிக்க வேண்டும். தவறு இருந்தால் அவனை திருத்தட்டும். மதிய உணவிற்கு பின் சிரம பரிகாரம் செய்ய அறையின் படுக்கையில் சாய்ந்தனர் சகோதரர்கள் இருவரும். தண்டநாயகன் என் திட்டத்திற்கு பெரும் சவாலாக இருப்பான் போலிருக்கிறது. என்னை விடவும் மதியோகியாக வேறியிருக்கிறான். பலவீனத்துடன் மோதி ஜெயிப்பதை விட பலத்துடன் மோதி வெல்வதே வீரம். அவனிடம் தோற்றாலும் பெருமையே. ஆம், நம் வரவின் நோக்கை அறிந்து மோகினியின் காவலை பலப்படுத்திவிட்டான். சவால் கடுமையாகிறது. இதை மீறி உன்னால் முயற்சி திருவினையாக்கும் அண்ணா. சுவற்றில் தெரியும் அந்த வட்ட வெளிச்சத்தை பார்த்தாயா? வெளிச்சத்தில் உள்ள கண்ணாடியோ உலோகமோ சுவற்றில் எதிரொலிக்கிறது. அதன் பிரதிபிம்ப வட்டம் அது. சரிதான். ஆனால் காலையில் அனுபூதியின் லாயத்தின் மூளையிலும் இதே வட்டம் அங்குமிங்குமாக அலைய கண்டேன். அப்படியானால் யாரோ நம்மை தொலைநோக்கி மூலம் கண்காணிக்கிறார்கள். தண்ட நாயக்கரின் மாளிகையிலிருந்துதான் அந்த பிரதிபலிப்பு நம்மை தொடர்கிறது. கண்காணிக்க ஆட்கள் நியமித்திருக்கக்கூடும். அபாயம் நிழலாக தொடரப்போகிறது. அதைத்தான் சக்கரவியூகம் என்று சொன்னேன். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் ஆதித்தா? மாலையில் ஆஸ்தான ஓவியர் ரவிதாசனிடம் ஓவியம் கற்றுக்கொள்ளப் போகிறேன். குரு தட்சணையை காலையிலேயே வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். அத்தை மகள் இருப்பதாகவும் அவளுக்கு ஓவியத்தில் உயிர் என்றும் நீ சொன்னது கதைதானே? முற்றிலும் கட்டுக்கதை அண்ணா. மாலை நான் தனியாக ரவிதாசனிடம் ஓவியம் கற்கப் போகப் போகிறேன். நீ குருவிற்கு யவன மதுவை வாங்க கிளம்பு. வட்டம் யாரை பின்தொடர்கிறது என்று பார்ப்போம். தனித்தனியாக பிரிந்து அவர்களை குழப்பப் போகிறோம். ஆம், அவர்கள் யாரை அதிகம் கண்காணிக்கிறார்களோ அவர் நல்ல பிள்ளையாக நடிக்க வேண்டியதுதான். கவனத்தில் வராதவர்கள் முக்கிய வேலைகளை செய்ய வேண்டியதுதான். நல்ல யோசனை. நீ தினமும் மாலை கடைவீதிக்கு சென்று ஒரே ஒரு குவளை எவனை மட்டும் வாங்கி வா. உன்னை கண்காணிப்பவர்கள் மது வாங்கி வர மட்டுமே செல்கிறாய் என்று கண்காணிப்பை தளர்த்துவார்கள். கண்காணிப்பு இல்லாத உன் மூலம் ஆட்டத்தை ஆரம்பிப்போம். மதுவை அறிந்துவிட்டு வருவது போல் நடிப்பது இன்னமும் உத்தமம். மாறாக என்னை கண்காணித்து உன்னை விட்டுவிட்டால் குரங்கழுத்த வனமாகும் வேங்கி. என் விளையாட்டு எளிதாகும். அன்று மாலை சகோதரர்கள் இருவரும் கிழக்கும் மேற்குமாக பிரிந்தனர். தண்ட நாயக்கனின் மாளிகை ஜன்னல் வட்டம் ஒரு நிமிடம் குழம்பி தவித்து தண்டநாயக்காய் என கூவியது. அத்தியாயம் 9. சித்தப்பாவின் கூவலை கேட்டு மாடிக்கு வந்த தண்டநாயக்கன், என்னாயிற்று சித்தப்பா? உன் பொழுதுபோக்கில் குறையதும் உண்டா? அந்த வயதான கிழவர் குழல் நோக்கிய மடக்கியபடி இருவரும் திசைக்கு ஒருவராக பிரிந்துவிட்டார்கள். நான் யாரை கண்காணிப்பது? இருவரும் ஒன்றாக இருக்கும் தருணங்களை மட்டும் நீர் கண்காணித்தால் போதும்.
தனித்தனியாக பிரிந்தவர்களின் பின்னால் ஒற்றர்கள் போயிருக்கிறார்கள். சற்று நேரத்தில் தகவல் வரும். போய் ஓய்விடுங்கள் என்று அவரை அனுப்பினான். சற்று நேரத்தில் விரைந்து வந்த ஒற்றர்களில் ஒருவன், மந்திரியாரே, அருஞ்சயன் மது அருந்திவிட்டு ஒரே ஒரு குவளை மதுவை வாங்கிக் கொண்டிருப்பதாக தகவல் சொல்ல சொன்னார்கள். அந்த ஒரு குவளை மது யாருக்காக இருக்கலாம்? அனுபூதிக்காக இருக்கலாம். அவன் ஒரு மொடாக்குடியன் என்பதும் சதிராட்ட அடிமை என்பதும் ஊருக்கே தெரியும் அமைச்சரே. நானும் அதைத்தான் யூகித்தேன். அவனுக்கு தருவதை மொத்தமாக வாங்கி கொடுத்து விடலாமே. ஏன் ஒரு குவளை மட்டும் வாங்கி கொடுக்க வேண்டும்? நாளை அருஞ்சயனுக்கு மட்டுமே இரண்டு பொற்காசுகளுக்கு மூன்று குவளை மதுவை தர சொல். அதாவது இரண்டு குவளை வாங்கினால் ஒரு குவளை இலவசம், அப்படிதானே? ஆம். குடிப்பிரியன் ஒரு குவளை மது கூடுதலாக கிடைப்பதால் இரண்டு காசுகளுக்கு மூன்று மது குவளைகளை வாங்குவான். நம்மை ஏமாற்ற ஏதாவது சதி செய்தால் ஒரு குவளை மட்டுமே வாங்குவான். அதை வைத்து யார் அபாயமானவர்கள் என்பதை அறிந்து கண்காணிப்போம். இருவரையும் கண்காணித்தால் என்ன? கடகமன்னரிடம் கண்காணிப்பதாக ஒருவன் புகார் கூறினால் மற்றொருவன் மறுப்பான் அல்லவா? அதனாலேயே ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் இன்னொரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்கிறோம். புரிந்ததா? ஆதித்தன் என்ன செய்கிறான்? அவர் ரவிதாசனின் மாளிகையில் பேசிக் கொண்டிருக்கிறான். வாய்த்துடுக்கும் பகடியும் பேசுபவன்தான். குறைக்கிற நாய்கள் எப்போதும் கடிப்பதில்லை. நீ போகலாம். தண்ட நாயக்கனின் மாளிகையில் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த போது ரவிதாசனின் மாளிகையில் பணிவுடன் நின்று கொண்டிருந்தான் ஆதித்தன். என்ன ஆதித்தா, அத்தை மகளுக்காக தான் ஓவியம் கற்றுக்கொள்ள முனைகிறாய் இல்லையா என்றான் ரவிதாசன். பொய் சொல்ல விரும்பவில்லை தாசரே, உண்மை அதுவே. பெண் பேரழகியோ? என் கண்களுக்கு மட்டும் தாசரே. உமது உண்மை கூறும் குணத்திற்காக நான் வித்தை கற்றுக் கொடுக்கிறேன். மொழிக்கு முன் தோன்றியது ஓவியம். ஆதி மனிதன் ஒரு ஆட்டை பார்த்தால் அதன் குரலை எழுப்பி அடையாளப்படுத்தினான். அதை தான் பார்த்த வினோத விலங்கை மற்றவர்களுக்கு வரைந்து காட்டியே விளக்கினான். ஆக மொழிக்கு முன்பாக தோன்றியது ஓவியம்தான். இன்றும் சீன தேசத்தவர்கள் சித்திரத்தையே மொழியாக பயன்படுத்தி வருகின்றனர். ஓவியத்தின் உயிர் அதன் வண்ணத்தில் உள்ளதென்னு நினைக்கிறேன் தாசரே. ஆம், வண்ணத்தை வெளிச்சத்திற்கேற்ப குறைத்தோ கூட்டியோ வரைவதில்தான் ஒரு ஓவியத்தின் உயிர் இருக்கிறது. இந்த எண்ணங்களில் ஆயுள் நடிப்பதில்லையே, பிறகு எப்படி ஓவியம் காலத்தை வேண்டி நிற்கும்? என் ஓவியங்கள் நிற்கும். அதற்கென்று அழியாத பிரத்யேக வண்ணங்களை நான் யவனத்திலிருந்து வரவழைத்து பயன்படுத்துகிறேன். அவற்றின் பலவீனம் வெயிலில் வைத்தால் ஓவியங்கள் தங்களின் வண்ணத்தை இரண்டு நாட்களில் இழந்துவிடும். அதனால் நிழலில் வைத்து பாதுகாக்கிறேன். அழியாத வண்ணக்கலை ரகசியத்தை நான் அறிவேன் தாசரே என்றான் புன்னகையுடன் ஆதித்தன். அத்தியாயம் 10. என்ன சொல்கிறாய் ஆதித்தா? காலத்தால் அழிக்க முடியாத வண்ணத்து பூச்சியின் ரகசியத்தை நீ அறிவாயா? ரவிதாசரின் குரலில் பரபரப்பு கூடியது. கடக நாட்டின் மலைக்குகை ஓவியத்தை பற்றி அறிந்துள்ளீரா தாசரே என்ற ஆதித்தன் வலையை நைச்சியமாக விரித்தான். ஒருவனை ஏமாற்ற வேண்டுமானால் அவன் ஆசையை தூண்ட வேண்டும் என்ற தங்க விதியை ஆதித்தன் அறிந்திருந்தான். ஆம், நேரிலும் பார்த்துள்ளேன். காலத்தால் அழிக்க முடியாத குகை ஓவியங்கள் அல்லவா அவை. 100 ஆண்டுகளாக தங்கள் வண்ணத்தை சற்றும் இழக்காமல் புதிது போல் காட்சியளிப்பதே அதன் சிறப்பு. அந்த ஓவியங்களின் வண்ண ரகசியத்தை அறிந்தவர்கள் என் முன்னோர்கள். என் தாத்தாவும் கூட சிறந்த ஓவியர். அவருக்கு வண்ணக்கலவை செய்ய சிறு வயதில் உதவியிருக்கிறேன். என் ஓவிய பரம்பரையில் தவறிப்போய் குதிரைகளின் பக்கம் வந்தவன் நான். அந்த அவப்பெயரை போக்கவே என் அத்தை மகள் என்னை ஓவியம் கற்றுக்கொள்ள சொல்கிறாள். ஓ, அப்படியா? அப்படியானால் அந்த வண்ண ரகசியத்தை எனக்கு தந்து உதவலாமே. உதவ விரும்புகிறேன் தாசரே. ஆனால் சிறு வயதில் கற்ற அந்த வித்தைகளை நான் சற்று மறந்துவிட்டேன். முயற்சி செய்தால் பழைய நினைவுகள் திரும்ப வாய்ப்புண்டு. உலகின் சிறந்தவையெல்லாம் தன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது மன்னரின் ஆசை. அந்த வரிசையில் மோகினி, ஆழ்தேர் இவற்றுடன் என் ஓவியமும் சேரட்டுமே. தங்களின் ஓவியத்திற்கு அந்த தகுதி இருக்கிறது. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் உள்ளது. என்ன அது? வண்ணக்கலவையின் பகுதி பொருளாக எப்போதும் குதிரையின் சூடான சிறுநீர் தேவை. குதிரையின் சிறுநீர் எதற்கு? எனக்கு தெரியாது. என் தாத்தா குதிரைகள் ஆயத்திலிருந்தான் வண்ணக்கலவைகளை தயாரிப்பார். அப்போது குதிரைகளின் சிறுநீரை கொண்டு வருவதே என் பணி. அதில் ஏதாவது ரகசியம் இருக்கலாம். அப்படி குதிரைகளோடு பழகி ஓவியத்தை விட்டுவிட்டு குதிரை காதலனாக நான் மாறினேன். வர்ணக்கலவை ரகசியத்தை பற்றி மன்னரிடம் பேசுகிறேன். உன் இருப்பிடத்தை குதிரை லாயத்திற்கு உள்ளாக மாற்றுகிறேன். நீ அஸ்வசாஸ்திரம் கற்ற நேரம் போக மீதி நேரத்தில் வர்ணக்கலவைகளை பற்றி ஆராயலாம். என் வேண்டுகோளை மன்னர் மறுக்க மாட்டார். நன்றி தாசரே, உமது கலைக்கு என்னாலான பங்களிப்பு. அப்படியே எனக்கு குதிரைகளை வரைய சொல்லிக் கொடுங்கள். என் அத்தை மகளை நான் மணக்க வேண்டும். ஆஹா, அதற்கென்ன, சில நிமிடங்களில் கற்றுக்கொள்ளலாம். ரவிதாசன் பாடத்தை தொடங்கினான். தாசரின் வேண்டுகோள் பளித்தது. மறுநாள் குதிரை லாயத்திற்குள்ளேயே சகோதரர்கள் இருவரும் தங்க வைக்கப்பட்டன. ஆதித்தன் ஓய்ந்த நேரங்களில் பச்சிலைகளை அடுப்பில் வைத்து குதிரைகளின் சிறுநீர்களை ஊற்றி ஆராய்ச்சி என்ற பெயரில் எதையெதையோ செய்ய துவங்கினான். குதிரை லாயத்தில் தங்க வைப்பதை எதிர்த்த தண்டநாயக்கரின் எதிர்ப்பு மன்னரால் புறந்தள்ளப்பட்டது.
லாயத்தில் தன் அருகே இருந்த மோகினியை பார்த்த ஆதித்தன், பொறு மோகினி, இன்னும் 13 நாட்களில் உன்னை தூக்கிச் செல்வேன் என்று புன்னகைத்தான். மாளிகையில் தண்டநாயக்கன் தன் கண்காணிப்பிலிருந்து ஆதித்தன் சாதுரியமாக தப்பித்ததை எண்ணி குமுறிக் கொண்டிருந்தான். அவன் அறிய மாட்டான் மறுநாள் அறிஞ்சியன் தன்னை முட்டலாக மாற்றப்போவதை. 11 மறுநாள் காலை வழக்கம் போல் அனுபூதியிடம் அஸ்வசாஸ்திரம் கற்றனர் சகோதரர்கள் இருவரும். ஆதித்தன் மோகினியை மெல்ல பழக்கப்படுத்த கற்றிருந்தான். ஓய்ந்த நேரத்தில் வண்ணப்பூச்சி தயாரிக்கிறேன் பேர்வழி என்ற விதவிதமான வண்ணங்களை உருவாக்கி கோட்டை சுவர்களை வண்ணமயமாக்கிக் கொண்டிருந்தான். தினமும் ஆதித்தன் தரும் ஒரு குவளை மது அனுபூதியின் மொத்த நம்பிக்கையும் பெற்று தந்திருந்தது. லாயத்தின் உள்ளேயும் வெளியேயும் எந்த தடங்களும் சோதனையும் இன்றி சகோதரர்கள் இருவரும் புறவியில் வந்து போய் கொண்டிருந்தன. அன்று மாலை அறிஞ்சயன் அனுபூதிக்கான மதுக்குவளையை வாங்கி வர கிளம்பினான். கிளம்பிக் கொண்டிருந்த அறிஞ்சயனின் அருகில் வந்த ஆதித்தன், அண்ணா, இன்று நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆபத்து ஏதாவது நெருங்கும் என்கிறாயா என்ற அறிஞ்சயனின் கைகள் வாளை தடவின. ஆம், ஆனால் வேறு விதமான ஆபத்து நெருங்கலாம். எந்த மாதிரியான ஆபத்து என்று யூகித்தாயா? ஓரளவுக்கு யூகித்திருக்கிறேன். நீ வாங்கி வரும் ஒரு குவளை மது தண்டநாயக்கனின் மூளையை பிராண்டி இருக்கும். அதில் ஏதாவது சதி உள்ளதோ என்று அவன் சந்தேகிக்கலாம். அதற்கான பதில் என்னிடம் உண்டு. அனுபூதி மதுவை இருப்பு வைத்தால் நேரம் கிட்ட நேரத்தில் குடித்துவிட்டு மட்டையாகிவிட்டால் நம் பாடம் பாதிக்கப்படும் என்பதால் தினமும் இரவில் மட்டும் ஒரு குவளை வாங்கி வருவதாக கூறுவேன். பொருத்தமான காரணம்தான். தண்டநாயக்கன் இது நம்ப வாய்ப்பிருக்கிறது. ஆனாலும் சந்தேகம் தீர சோதிப்பான். எப்படி? ஒரு குவளை மதுவை கூடுதலாக்கி சோதிப்பான். அப்படி செய்தால் அவனுக்கு பாடம் கற்பிப்பேன். இதையெல்லாம் எப்படி ஊகிக்கிறாய் ஆதித்தா? நான் தண்டநாயக்கனின் மூளையிலிருந்து யோசிக்கிறேன். அதனால் அவனை சமாளிக்க முடிகிறது. சரி, நான் இதை சமாளிக்கிறேன் என்ற அறிஞ்சயன் மதுவிடுதியை நோக்கி நடை போட்டான். மதுவிடுதியின் உரிமையாளனுக்கு தண்டநாயக்கனின் கட்டளை தெரிவிக்கப்பட்டிருந்ததால் அவன் அறிஞ்சயனின் வருகைக்கு காத்திருந்தான். 2 நாட்களாக அறிஞ்சயன் மதுவிடுதிக்கு வந்து போய் கொண்டிருந்ததால் உரிமையாளனுக்கு ஓரளவு பரிச்சயமாகி நட்பாகியிருந்தான். வாரும் வேங்கியின் விருந்தினரே, இன்றும் வழக்கம் போல் ஒரு குவளைதானா? இன்றும் அதே. நிறைய வாங்கி இருப்பு வைத்தால் நடை மிச்சமாகுமே. குரு நினைத்த நேரத்தில் குடித்துவிட்டு மட்டியாகி விடுவாரே. வித்தை கற்பது சிரமமாகுமே. அதனால் தான் மாலை வருகிறேன். காற்றாட உலாவியது போலவும் இருக்கும். நல்லது. இன்று உமக்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகை. 2 பணத்திற்கு 3 குவளைகள் தருகிறேன். நட்டத்திற்கு வியாபாரம் செய்ய போகிறீரா? இல்லை, தண்டநாயக்கர் நட்டத்தை ஈடுகட்டுவார். ஓ, அவரின் உத்தரவாயுது. ஆம். மற்றவர்களுக்கு இந்த சலுகை கிடையாது, அப்படித்தானே? கண்டிப்பாக. நெருக்கி அடித்த கூட்டத்தை பார்த்த அறிஞ்சயன், உமது கோரிக்கை ஏற்கப்படுகிறது. இதற்காக நீர் வருந்துவீர் என்றான் விஷம சிரிப்புடன். அதே நேரம் தண்டநாயக்கனின் மாளிகையில், அவர்களை சாதாரண எண்ணிவிடாத, அபாயமானவர்கள் என்றான் தண்டநாயக்கன் வீரசிம்மாவிடம். எதிரே நின்றிருந்த தளபதி வீரசிம்மன், நீங்கள் மிகையாக பயப்படுகிறீர்கள். நான் இருக்கும் வரை அவர்களின் எண்ணம் ஈடேறாது. எனக்கே இப்போது குழப்பமாக இருக்கிறது. அவர்களின் குறி குதிரையா, இல்லை வேறு ஏதாவதா? ஓவியம் கற்கப் போனவன் பாதை மாறி வர்ணக்கலவை என்று போகிறான். இன்னொருவன் ஒரு குவளை மது வாங்கி குழப்புகிறான். அந்த குழப்பம் தீரத்தான் வழி செய்துவிட்டீர்களே என்று வீரசிம்மன் கூறிய போது கதவு தட்டப்பட்டது. தண்டநாயக்கன் கதவை திறந்தபோது மது விடுதியின் உரிமையாளன் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தான். என்னாயிற்று? ஏன் இந்த அழுகை என்றான் தண்டநாயக்கன். என் மதுபான விடுதியில் ஒரு சொட்டு மது கூட இல்லை மந்திரியாரே. அந்த அறிஞ்சயன் தெருவில் போவோருக்கெல்லாம் 2 காசுகளை வாங்கி கொண்டு 3 குவளை மது கொடுத்து கடையை காலி செய்துவிட்டான். அந்த சலுகையில் அவனுக்கு மட்டும்தானே தர சொன்னேன். அவன் வாங்கியதை மற்றவர்களுக்கு விற்றுவிட்டான். வேறு தகவல் ஏதாவது? அனுபூதி அளவிற்கு மீறி குடித்துவிட்டு மட்டையாகிவிடக் கூடாது என்பதற்காகவே தினமும் ஒரு குவளை வாங்கினானாம். புரிகிறது. நல்ல சமாளிப்பு. சரி, நீ கிளம்பு. அந்த நஷ்ட ஈடு? விளக்கு வைத்த பின் நான் பணம் தர மாட்டேன். காலையில் வா. எவ்வளவு பணம் தர வேண்டும்? 100 பொற்காசுகள். சரி, காலையில் வா. வியாபாரி கிளம்பிய பின் வீரசிம்மரிடம் திரும்பிய தண்டநாயக்கன், தண்ணீரிலும் தடம் பார்த்து நடக்கக்கூடிய திறமைசாலிகள் எனக்கு 100 பொற்காசுகளை நஷ்டமாக்கிவிட்டார்கள் என்றான் வெறுப்புடன். இருவரும் அபாயமானவர்கள் என்றான் வீரசிம்மன். 12 காலையில் அஸ்வசாஸ்திரம் கற்றுவிட்டு கடைவீதியில் உலாவிக் கொண்டிருந்தனர் சகோதரர்கள் இருவரும். நேற்றைய சம்பவத்தில் தண்டநாயக்கன் நொந்து போயிருப்பான். கூடுதல் பான சலுகைக்கு தண்டநாயக்கனின் மனநாள் விருந்து இது என்றளவா சொல்லியிருக்கிறான். இந்நேரம் அதிகாரத்தால் பலனடைந்தவர்களின் கூட்டம் நாயக்கரின் வீட்டு கதவை தட்டத் தொடங்கியிருக்கும். வாழ்த்துக்களை ஏற்று நெளிந்து கொண்டிருப்பார் தண்டநாயக்கர். அவருக்கு தேவையான பதிலடிதான் அண்ணா. ஆதித்தா, கடைவீதியில் இவ்வளவு தூரம் எதை தேடி நாம் பயணிக்கிறோம்?
அஞ்சல்புர வியாபாரியை தேடுகிறேன் அண்ணா. மார்த்தாண்டவர்மர் 100,000 காசுகளை நம் கிராம தலைவரிடம் கையளித்தாரா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எதிர்வரும் யாரிடமாவது கேட்போம். எதிர்ப்பட்டவனை நிறுத்தி, ஐயா, அஞ்சல் ஒன்றை அனுப்ப வேண்டும். அதற்கான புறாக்கள் எங்கே கிடைக்கும்? காளிங்கரின் தூது புறாக்கள் இலக்கு தவறி பறக்காத சிறப்பு பெற்றவை. வலதுபுற தெருவில் 2வது வீடு அவனுடையது. வெளியே புறாக்கள் நிறைய அமர்ந்திருக்கும் என்பதே அவன் வீட்டின் அடையாளம். நன்றி ஐயா. அவர்கள் அந்த வீட்டை அடையாளம் கண்டு நுழைந்த போது காளிங்கன் அவர்களை வரவேற்றான். வாருங்கள் வேங்கியின் விருந்தாளிகளே, கடக நாட்டிற்கு செய்தி அனுப்ப என்னை தேடி நிச்சயம் வருவீர்கள் என்று நம்பினேன். என் நம்பிக்கை பொய்க்கவில்லை. வந்தனம் ஐயா. இந்த புறாக்கள் நெடுந்தூரம் பயணம் செய்து இலக்கினை தவறாத அடையுமா? நிச்சயமாக. இதுவரை ஒரு புறாவும் இலக்கினை தவறவிட்டதில்லை. சாமானியர்களின் விருப்பமான அஞ்சல் என்னுடையது. ஒரு புறாவிற்கான மொத்த விலையை கொடுங்கள். கடிதத்தை கொண்டு செல்லும் புறா பதில் கடிதத்தை கொண்டு வந்த பின் என் ஊதியத்தை கழித்து கொண்டு மீதியை தருவேன். எல்லா நாடுகளுக்கும் தூது புறாக்கள் உண்டா? அதை வைத்துதானே என் பிழைப்பு ஓடுகிறது. நல்லது. எனக்கு ஒரு கடிதம் அனுப்ப வேண்டும். கடக நாட்டின் அரண்மனைக்கா? இல்லை, கல்வர்புறத்திற்கு. கலவிற்கு பெயர் போன ஊராயிற்றே, சற்று தொலைவு வேறு. இயலாதெனில் நான் வேறிடம் பார்க்கிறேன். வேண்டாம். இதோ இந்த கூண்டிலுள்ள புறா 4 முறை கல்வர்புறத்திற்கு போய் வந்துள்ளது. எழுதிய கடிதத்தை சுருட்டி அதன் காலில் பொருத்தப்பட்டுள்ள தாயத்து போன்ற அமைப்பினுள் போட்டு மூடி பிறகு பறக்க விடுங்கள். கவனம், அப்போது வானத்தில் ராஜாளிகள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. ஏன் ஐயா? புறாக்களை ராஜாளிகள் வேட்டையாடக்கூடும். இதோ இந்த கூட்டிலுள்ள ராஜாளிகள் தூது புறாக்களை பிடித்து வர பழக்கப்படுத்தப்பட்டவை. நல்லது ஐயா. இருவரும் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு புறாவோடு வெளியேறினர். அவர்களை பின்தொடர்ந்த வேங்கியின் ஒற்றன் காளிங்கனின் வீட்டிற்குள் நுழைந்தான். விபரீதம் தெரியாமல் சகோதரர்கள் இருவரும் பேசியபடி நடக்க ஆரம்பித்தனர். இப்போது என் முறை. தண்டநாயக்கரின் சொற்ப முடிகளை சொட்டையாக்கப் போகிறேன் என்றான் ஆதித்தன். இந்த புறாவை நாயக்கன் கண்டிப்பாக வழிமறித்து பிடிப்பான். அதை மீறி எப்படி தகவலை அனுப்புவது? சாலையோர கிழவிடமிருந்து அவள் பார்க்காத நேரத்தில் ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்த ஆதித்தன், கண்ணில் மண் தூவ கனி இருக்கிறதண்ணா. அவன் கவனத்தை முற்றிலும் திசை திருப்பப் போகிறேன். அப்படியானால் இந்த முறை படிகாரமோ சௌகாரமோ இல்லை. இவனுக்கு கனி போதும். தலையில் எலுமிச்சையை வைத்து தேய்க்கும் அளவிற்கு அவனை குழப்பப் போகிறேன். அன்று மாலை ஆதித்தன் பறக்கவிட்ட தூதுபுறா விண்ணில் பறக்க ஆரம்பித்த போது அதை தொலைவிலிருந்து தொலைநோக்கி மூலம் கண்காணித்துக் கொண்டிருந்த தண்டநாயக்கன் உபரிகையின் கூட்டிலிருந்த கண் கட்டப்பட்ட நிலையிலிருந்த ராஜாளியை பார்த்தான். திரைச்சிலையை கையில் சுற்றி கொண்டு நகக்கீரல் படாமல் அதனை கையில் எடுத்தவன் அதன் வாயில் எச்சிலை துப்பினான். கண்கட்டை அவிழ்த்து விட்டவன் உசோ என்றபடி பறந்து கொண்டிருந்த ஆதித்தனின் புறாவை நோக்கி கையை காட்டினான். இலக்கை பார்த்த ராஜாளி ஜிவ் என்று ரெக்கையை விரித்து வேட்டைக்கு தயாரானது. 13 வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக கிளம்பிய ராஜாளி விண்ணில் பறந்து கொண்டிருந்த புறாவை நோக்கி பறந்தது. போக்கு காட்ட முயன்று தோற்ற புறாவை கால்களில் பிடித்து வந்து திரைச்சிலை சுற்றிய தண்டநாயக்கனின் கைகளில் வந்து அமர்ந்தது. புறாவை லாவகமாக பிடித்த நாயக்கன் இன்னொரு கையால் ராஜாளியை கூண்டில் அடைத்தான். கையிலிருந்த புறாவின் கால்களில் இணைக்கப்பட்டிருந்த தாயத்து போன்ற அமைப்பை திருகி திறந்து ஓலை சுருளை வெளியே எடுத்தபோது வெளியே குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டது. உபரிகையிலிருந்து நாயக்கன் எட்டி பார்த்தபோது வீரசிம்மன் குதிரையிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான். நாயக்கனை பார்த்து முகமன் கூறியவனை சைகையாலேயே மேலே வரும்படி சாடை காட்டினான் தண்டநாயக்கன். மேலே வந்த வீரசிம்மன் கையிலிருந்த புறாவை பார்த்து புருவ முயற்சினான். ஆதித்தன் கல்வர்புரத்திற்கு ஓலை அனுப்பியுள்ளான் தளபதி. கல்வர்புரம் திருட்டுக்கு பேர் போன ஊராயிற்றே. என்ன எழுதியிருக்கிறான் அமைச்சரே? தெரியவில்லை, இனிதான் படிக்க வேண்டும். நாயக்கன் ஓலை சுருளை விரித்து பார்த்தான். அதில் எதுவும் எழுதப்படாததால் அவன் முகம் கருத்தது. ஓலையை முன்னும் பின்னுமாக பார்த்தவன் வெற்று ஓலை அனுப்பியிருக்கிறான் என்றான். ஓலை சுருளை வாங்கி பார்த்த வீரசிம்மன், ஆம், இதில் எதுவும் எழுதப்படவில்லை, முட்டாள்தனமாக உள்ளது. இல்லை, கல்வர்புரத்தில் உள்ள யாருக்கோ இதில் உள்ளவற்றை படித்தறிய முடியும். அப்படியானால் ஓலையை அழித்து விடலாம். அது இயலாது. நாளை மறுநாள் இந்த ஓலைக்கு மறுமொழி வந்தாக வேண்டும். இல்லையேல் ஆதித்தன் உசராகி விடுவான். அவர்கள் உசராகத்தான் இருக்கிறார்கள். நாம் தான் தொடர்ந்து ஏமாந்து வருகிறோம். உண்மைதான். இவர்கள் கடகத்திற்கு ஓலை அனுப்பாமல் கல்வர்புரத்திற்கு ஓலை அனுப்பியதன் மூலம் தாங்கள் கல்வர்கள் என்று உறுதி செய்துவிட்டார்கள். வேறொன்றிலும் அதே சந்தேகம் எனக்கும் மோஜிதமாகியுள்ளது. அது என்ன? இருவரும் கோட்டைக்குள் வரும்போது அவர்களிடம் அதிக பணம் இல்லை. ஆனால் இப்போதெல்லாம் தடபுடலாக நிறைய பணத்தை செலவு செய்கிறார்கள். காவல் வீரர்களுக்கு நிறைய பணத்தை செலவு செய்கிறார்கள். பணம் காணோம் என்று வரும் புகார்களில் சரி பாதி மதுபான விடுதியிலிருந்து வருகிறது. அதுவும் அறிஞ்சயன் அங்கே செல்ல ஆரம்பித்த பின்பே புகார்கள் வரத் தொடங்கியது.
மதுவருந்தி சுயநினைவற்றவர்களிடமிருந்து பணத்தை களவாடுவானோ? இருக்கலாம். மீதி புகார்கள் ஆதித்தன் நகருலா செல்லும் போது கடைவீதியிலிருந்து வருகிறது. இன்று கூட ஒரு எலுமிச்சியை திருடியிருக்கிறான். அவர்கள்தான் என்று தெரிந்தாலும் கை வைக்க இயலாத சூழல். விருந்தாளிகளாக வந்துவிட்டார்கள். அவமரியாதை செய்தால் இரு நாட்டின் நல்லுறவு பாதிக்கப்படும். ஆம், கையறு நிலையாக இருக்கிறது. புறாவின் காலில் மீண்டும் ஓலை சுருளை போட்டு மூடிய நாயக்கன் அதை வானில் பறக்கவிட்டான். வீரசீமா, மதுபான விடுதிக்கு 100 காசுகளை நான் தர வேண்டியதிருக்கிறது. இதோ அந்த காசுகள். உரிமையாளரிடம் ஒப்படைத்துவிடு. தராமலே இருந்துவிடலாமே. அதிகார துஷ்பிரயோகம் என்று கடைக்கு வருவோர் போவரிடமெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பான். தேவையா இது? அறிஞ்சையினால் 100 காசுகள் நஷ்டம். இல்லை, 50 காசுகள் லாபம் வரப்போகிறது. எப்படி அமைச்சரே? மதுபான விடுதி அரசாங்க அனுமதி பெறாதிடத்தில் இருப்பதாக, மக்களின் அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதாக புகார் கூறி 150 காசுகளை அபராதமாக இன்று மாலை விதிக்கப் போகிறேன். உங்களின் பழிவாங்கும் வெறிக்கு ஆதித்தன் பலியாகப் போவதை நினைத்தால்? அவன் மரணம் மிக கொடூரமாக இருக்கும் தளபதியாரே என்ற தண்டநாயக்கன் முகத்தில் கொடூர புன்னகை ஒன்று தோன்றியது. அத்தியாயம் 14. மறுநாள் வர்ணக்கலவை ஆராய்ச்சியில் ஆதித்தன் ஈடுபட்டிருந்தான். அருஞ்சயனும் அனுபூதியும் ஆடுபுலி ஆட்டத்தில் தங்களை மறந்திருந்தனர். திடீரென லாயத்தை சுற்றியிருந்த காவல் வீரர்கள் நடமாட்டம் சுறுசுறுப்பை அடைந்தது. கட்டியக்காரனின் ராஜமுழுக்கம் உரத்த குரலில் முழங்கி மன்னரின் வருகையை அறிவித்தது. மகிபாலன் தன் பரிவாரங்களுடன் தண்ட நாயக்கனுடனும் ரதத்தில் நுழைந்தார். வீரர்களின் வரவேற்பை ஏற்று ஆதித்தனை நெருங்கினார். மன்னரே, தாங்கள் ஏன் இங்கு வர வேண்டும்? சொல்லியிருந்தால் நாங்களே வந்திருப்போமே என்றான் ஆதித்தன். விருந்தாளிகளை திருவிழாவிற்கு அழைக்க மன்னர் நேரில் வருவதுதானே முறை? புரியவில்லை மன்னரே. அடுத்த வாரம் இந்திர விழா கொண்டாடப்படுகிறது. அதில் நீங்கள் இருவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவே நேரில் வந்தோம். ஆஹா, தோதர்களுக்கு மன்னர் தரும் மரியாதை மனதை மகிழ செய்கிறது. எதிரிகளுக்கு மன்னரும் நானும் நிரம்ப கடுமையாகவே இருப்போம். ஆஹா, தண்டநாயக்கரே, நேற்று உமக்கு திருமண நாள் என்று நாட்டிற்கே மது விருந்து கொடுத்திராமே. என்னால் கலந்து கொள்ள முடியாததற்கு வருந்துகிறேன். நாயக்கரே, நேற்று உமக்கு திருமண நாள் என்று சொல்லவே இல்லையே என்றார் மன்னர் வியப்புடன். 2-3 மனைவிகள் இருப்பதால் மந்திரியாருக்கு குழப்பம் நேரிட்டிருக்கலாம் என்றான் ஆதித்தன். நாயக்கனின் முகம் சிரிப்பதைக் கண்ட மன்னர் பேச்சை திசைமாற்றும் பொருட்டு, வர்ணக்கலவை ரகசிய முடிவுக்கு வந்துவிட்டது ஆதித்தா? கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டேன் மன்னரே. 5 ஆண்டுகளுக்கு மங்காத வர்ணக்கலவை ரகசியத்தை அறிந்துவிட்டேன். மேலும் மெருகூட்டினால் கூடுதல் வருடங்களுக்கு ஆயுளை நீட்டித்துவிட முடியும். இந்திர விழாவிற்கு ரகசியத்தை பூர்த்தி செய்து விடுங்கள். காலத்தால் அழியாத ஓவியங்கள் வேங்கியின் புகழ் பாட வேண்டும். அன்றுதான் அஸ்வசாஸ்திர வித்தை முடிவுக்கும் வருகிறது என்றான் அனுபூதி. அப்படியானால் அதற்கு மறுநாள் நாம் கடகத்திற்கு பயணமாக வேண்டும். அதற்குள்ளாக வர்ணக்கலவையின் ரகசியத்தை அறிந்தாக வேண்டும் என்றான் அருஞ்சயன். மன்னரின் பரிவாரங்கள் கிளம்பிய பின் சகோதரர்கள் இருவரும் தனியிடத்தில் ஒதுங்கினர். இந்திர விழாதான் இறுதி நாள். அன்று நாம் வேலையை முடித்தாக வேண்டும். ஆம், அதற்கான திட்டம் தயாராக உள்ளது. உனக்கான திட்டத்தை நான் சொன்னபடி செய்ய வேண்டும். பிசுறு தட்டாமல் செய்து முடிப்பேன். நம் வேளையில் இன்னொருவரும் உதவப் போகிறார். யாரவர்? சமயம் வரும்போது தெரியும். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது காவலர்களில் ஒருவன் இருவரையும் அணுகினான். காளிங்கனிடமிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கிறான் ஒருவன். கல்வர்புரத்திலிருந்து பதில் ஓலை வந்திருக்கிறதாம். அவனை உள்ளே அனுமதிக்கவா? அனுமதியுங்கள் என்ற ஆதித்தன் காவலன் அகன்ற பின் நாயக்கரின் பார்வைக்கு போன பின்தான் அந்த ஓலை நம்மிடம் வருகிறது என்றான். உள்ளே நுழைந்து வணக்கம் சொன்னவன் ஓலையை கொடுத்துவிட்டு வெளியேறினான். கதவை தாளிட்ட ஆதித்தன் அகழ்விளக்கை எடுத்தான். காலியான ஓலைச்சுவடியின் பக்கங்களை அகழ்விளக்கின் அனலில் காட்டினான். சில நாழிகை நேரத்தில் ஓலைச்சுவடியில் எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தன. பொருள் வந்து சேர்ந்தது. பத்திரமாக வெற்றியுடன் திரும்பவும். புன்னகைத்த ஆதித்தன் ஓலையை எரித்தான். என்ன நுட்பம் இது ஆதித்தா என்றான் அருஞ்சயன். எலுமிச்சங்கனியின் சாற்றில் எழுதி காய வைத்தால் எழுத்து கண்ணுக்கு புலப்படாமல் காய்ந்துவிடும். அனல் பட்டால் எழுத்துக்கள் தோன்றும். ரகசிய செய்திகளை அனுப்ப உகந்த முறை இது. வெற்று ஓலையை பார்த்து தண்டநாயக்கன் நொந்து போயிருப்பான். அந்த தாண்டவன் தடுத்தாலும் படைத்த ஆண்டவன் தடுத்தாலும் நான் மோகினியை தூக்குவது தடுக்க முடியாது, ஆதித்தன் உறுதியான குரலில் கூறினான். அத்தியாயம் 15. மாலை சகோதரர்கள் இருவரும் கடைவீதியில் நடைபயின்று கொண்டிருந்தன. ஆதித்தா, நேற்று மதுபான விடுதியில் ஒரு தகவல் கிடைத்தது. உனக்கு பயன்படுமா என்று பார் என்றான் அருஞ்சயன். சொல்லுங்கள், அது பற்றி ஆலோசிப்போம். யவன வணிகன் ஒருவன் நேற்று வேங்கிக்கு வருகை புரிந்திருக்கிறான். அவனுடன் 80 புறவிகளும் வந்துள்ளன. மகிபாலன் அவற்றில் 40 குதிரைகளை விலக்கி வாங்கியுள்ளான். வலுவான புறவிகளைத் தவிர மீதமுள்ளவற்றை வாங்காமல் கழித்து விட்டான். மீந்த 40 புறவிகளுடன்
அந்த யவன வணிகன் இந்திரவிழா முடிந்த மறுதினம் கடகத்தை நோக்கி பயணமாகிறான். இப்போது நம்மை போலவே அரண்மனையில் விருந்தாளியாக தங்கியுள்ளான். நல்ல செய்தி சொன்னாய் அண்ணா. நாம் செல்லும் இலக்கும் அவன் செல்லும் இலக்கும் ஒன்றுதான் என்றால் காரியம் எளிதாக முடிந்துவிடும். அந்த 40 புறவிகளுடன் மோகினியை கலந்து கொண்டு சென்று விடலாம், அப்படித்தானே? நல்ல யோசனைதான், அப்படியும் செய்யலாம். ஆனால் பாதுகாப்பு சூழ்ந்த லாயத்தை விட்டு மோகினியை எப்படி வெளியே கொண்டு வருவது? இயலாத காரியம்தான். உன் திட்டம்தான் என்ன? நம் காரியத்தில் துணை நிற்கப் போகும் அந்த முகமரியாத மூன்றாம் மனிதர் யார்? இரண்டாவது கேள்விக்கு இப்போது பதில் சொல்ல இயலாது. முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். சொல், கேட்போம். நேற்று அனுபூதி மது வருந்துவிட்டு சோகமாக எதை பேசிக் கொண்டிருந்தார் நினைவிருக்கிறதா? இந்திர விழாவை சிறப்பிக்க யாரோ ஒரு விரலி வருவதாக பிதட்டிக் கொண்டிருந்தார். அவள் பெயர் நித்ரா தேவி. ஆடலுடன் பாடலை பாடும் விரலிகளில் புகழ்மிக்கவள், அழகுமிக்கவள். விரலி வித்தைகளுடன் சதிராடவும் கற்றவள். அவளுக்கு என்ன இப்போது? அனுபூதிக்கு அவள் மீது ஒரு மயக்கம், மோகம். அவள் நடனத்தை கண்டு ரசிப்பதில் மையல் கொண்டவர். நித்ரா தேவி என்னும் சிறு மீன் அனுபூதி என்னும் திமிங்கலத்தை சாய்க்கப் போகிறது. எப்படி என்று விளக்கமாக சொல். அவள் நடனத்தை பாராமல் அனுபூதியால் இருக்க முடியாது. மோகினியை விட்டுவிட்டு போகவும் அவனால் இயலாது. அந்த தருணத்தை நான் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன். புரியவில்லை ஆதித்தா. அனுபூதியும் நீயும் இந்திர விழாவை காண செல்லுங்கள். இங்கு நான் வர்ண ரகசியத்தில் ஈடுபட்டிருப்பேன். பலத்த காவலும் நானும் இருப்பதால் மோகினியை என்னை நம்பிவிட்டு செல்வான். சரிதான், அனுபூதியை அழைத்துச் சென்று நான் நடனம் பார்க்கவா? இல்லை, அனுபூதியை நடனத்தை பார்க்கவே. இடையிடையே மதுவை ஊற்றி கொடுத்து அவனை மயக்கத்தில் ஆழ்த்து. அவன் மயங்கியதும் நீ தனியாக கிளம்பி வா. நாயக்கனின் ஆட்கள் என்னை கண்காணிப்பார்களே ஆதித்தா. அவர்களை ஏமாற்ற வழி இருக்கிறது என்ற ஆதித்தன் சிறு கடை ஒன்றின் முன்பாக தொங்கவிடப்பட்ட சிவப்பு நிற துணியை விலைக்கு வாங்கினான். இதை வித்தியாசமாக தலைப்பகையாக மாற்றி உன் தலையில் கட்டிக்கொள். பள்ளிச்சிடும் இந்த வண்ணம் என்னை கூட்டத்தின் நடுவே தனித்து காட்டுமே. கவனத்தை ஈர்க்காத வண்ணத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. எல்லாம் காரணமாகத்தான். ஈர்க்காத வண்ணத்தை பயன்படுத்தினால் உன்னை தேடி உற்று உற்று கவனிப்பார்கள். இந்த வண்ணம் கவனத்தை ஈர்ப்பதால் கவனத்தை செலுத்த மாட்டார்கள். சிகப்பு வண்ணத்தை மட்டுமே கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அதை அணியும் ஆளை கவனிக்க மாட்டார்கள். புரிகிறது. விழாவின் நடுவே நான் யாராவது ஒரு குடிகாரனின் தலையில் என் தலைப்பகையை மாற்றி வைத்துவிட்டு நழுவ வேண்டும். ஆம், அவனை நீ என்று ஒற்றர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். நழுவி வரும் நான் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக இருக்கும் மகாதேவியின் ஆலயத்திற்கு வரும் நீ அங்கே எரியும் மகள் விளக்கின் உதவியோடு ஆழித்தருக்கு தீ வைக்க வேண்டும். என்ன சொல்கிறாய் ஆதித்தா என்றான் அருஞ்செயன் அதிர்ச்சியோடு. 16 நம் கடமையை நிறைவேற்ற ஆழித்தரை கொளுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. புரிகிறது. ஆழித்தரை காப்பாற்ற பாதுகாப்பு வீரர்கள் நீரை தேடி போராடி கொண்டிருப்பார்கள். லாயத்தில் காவல் குறைந்து போகும். அந்த நேரத்தில் நீ உறங்கிக் கொண்டிருப்பேன் மோகினியின் அருகில். நீ தீ வைத்ததன் அடையாளமாக சீழ்கை ஒளி அனுப்பு. அதை கேட்டே நான் காரியத்தில் இறங்குவேன். காவல் குறைந்த நேரத்தில் நீ மோகினியை வெளியே கொண்டு வந்தாலும் படகு காலையில்தானே திரும்பும். கவலை வேண்டாம். என்னுடைய மற்றொரு நண்பர் எனக்கு உதவுவார். ஆழித்தேரில் தீ வைத்ததும் நீ திரும்பவும் அனுபூதியிடமே சென்றுவிடு. மறுநாள் காலையில் நாம் படகுத்துறை நோக்கி செல்வோம். அப்போது மோகினி படகில் இருக்கும். இங்கே மோகினி இல்லாவிட்டால் தேட துவங்குவார்கள். தேட மாட்டார்கள். ஏனென்றால் மோகினி இங்கேயும் இருக்கும். குழப்புகிறாய் நீ. அப்போதுதானே மீனை மன்னிக்கவும் குதிரையை பிடிக்க முடியும். ஆதித்தன் புன்னகைத்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தண்டநாயக்கன் வீரசீமனுடன் ஆலோசனையில் இருந்தான். இந்திர விழா முடியும் வரை இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றான் நாயக்கன். அவர்கள் இருவரும் தனிமையில் கூடி கூடி பேசுவதாக தகவல் வந்திருக்கிறது. பெரிதாக ஏதாவது திட்டம் இருக்கலாம். வீரசீமா, படகுத்துறையில் ஒரு சிறு படையை நிறுத்து. ஆபத்தென்றால் அவர்களை மடக்க உத்தரவிடு. நிறுத்துகிறேன் அமைச்சரே. கோட்டை மணி 3 உழைத்தால் அந்த படை படகில் யாரையும் ஏற விடாது. அவ்வளவு தூரம் மணி ஓசை கேட்குமா? காண்டாமணி அமைச்சரே, 5 காலத்திற்கு ஒளி கேட்பது நிச்சயம். சற்று முன்பு சிகப்பு நிற துணி ஒன்றை கடைவீதியில் வாங்கியுள்ளனர். அதன் ரகசியம் புரிபடவில்லை. விலங்குகள் எதையாவது விரட்டிவிட திட்டம் போடுகிறார்களோ என்னவோ. அந்த துணிக்கும் யவன வணிகனின் 40 புறவிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்று தோன்றுகிறது. யவன வணிகன் குதிரைகளோடு திரும்புவது அவர்களுக்கு சாதகமான அம்சம். அவற்றில் ஒன்றாக மோகினியை கலந்துவிட்டால் முடிந்தது கதை. அனுபூதியின் அனுபவம் நமக்கு உதவும். குளம்படியில் குரல் காணும் வித்தகன். ஆனால் பெண்மோகமும் குடிவரியும் உள்ள பலவீனன். அவர்களுக்கும் நமக்குமான போட்டியில் இந்திர விழா இறுதி விழா. ஆயினும் தூதர்களின் உயிரை பறிக்க இயலாதே என்ற வீரசிம்மனை யோசனையுடன் பார்த்த தண்டநாயக்கன்
விபத்தில் இருப்பது தூதர்களுக்கும் நடக்கும் தானே? நாயகரே, என்ன விஷமம் இது? ஆம், விஷமம்தான். கல்வர்கள் மோகினியுடன் பிடிப்பட்டால் அவர்களை கொள்வோம். அதை விபத்தாக மாற்றி உலகிற்கு சொல்வோம். எப்படி மாற்றுவீர்கள்? இன்று வாங்கிய அந்த சிவப்பு நிற துணி அவர்களின் குதிரையை விரட்டிவிட்டு மலைச்சரிவில் உருட்டிவிட்டதாகவும் விபத்தில் இருவரும் இறந்ததாகவும் கதை புனைவோம். அந்த கதையே கடகத்திற்கும் சொல்லப்படும். கொலை வெறியையா உமக்கு? கடகத்தின் எல்லையில் வசிக்கும் கொள்ளையர்களிடம் சிக்கி அவர்கள் இறந்தாலும் கடகராசன் அதை ஏற்பான் அல்லவா? உண்மைதான், ஏற்கக்கூடும். வேறு யாராவது இருந்தால் இவர்கள் எமனையே ஏமாற்றும் எத்தர்கள் ஆயிற்றே. அரசன் நம்புவானா? நாயக்கனின் புருவங்கள் முடிச்சிட்டு கொள்ள யோசிக்க துவங்கினான். ஒரே ஒரு சூரிய உதயம் இந்திர விழாவிற்காக காத்திருந்தது. அத்தியாயம் 17. மறுநாள் நடக்கப்போகும் விபரீதங்களை அறியாமல் ஆதவன் கிழக்கை உதித்தான். வேங்கி இந்திர விழாவை கொண்டாட தயாராக இருந்தது. அரசரின் சார்பாக அனுப்பப்பட்ட புதிய உடைகளை அணிந்த சகோதரர்கள் காலை உணவை உண்டுவிட்டு மன்னரை பார்க்க கிளம்பின. அவர்களை வரவேற்ற மகிபாலன், வாருங்கள் விருந்தினர்களே, இன்று இரவு கொண்டாட்டத்திற்கு தயாராக இருங்கள். ஏராளமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மன்னிக்க வேண்டும் மன்னரே, அவற்றை பார்க்க இந்த ஆதித்தனின் கண்கள் புண்ணியம் செய்திருக்கவில்லை. ஏன் அப்படி கூறுகிறீர்? வர்ண ரகசியத்தின் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டேன். அதை முடிக்காமல் வேங்கியை விட்டு கிளம்பினால் கடக நாட்டான் பாதியில் வேலையை விட்டுவிட்டான் என்ற அவப்பெயர் வந்து சேரும். அதனால் என்னால் கலந்து கொள்ள இயலாது. என் அண்ணன் கலந்து கொள்வார். நல்லது. வர்ண ரகசியம் மிகவும் முக்கியம். உம் கவனத்தை அதில் செலுத்துங்கள். மன்னரிடம் மற்றொரு விண்ணப்பம். என்ன அது? கேளுங்கள், நிறைவேற்றுவோம். என் குரு அனுபூதி நித்ராதேவியின் சதிராட்டத்தை பார்க்க விரும்புகிறார். அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அப்படியானால் மோகினியின் பாதுகாப்பு? அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன். நல்லது. நாளை விடியற்காலையில் நாங்கள் கடகம் நோக்கி பயணப்படுவோம். தாங்கள் விடையளிக்க வேண்டும். போய் வாருங்கள், பயணம் இனிதாகட்டும். ஆமாம், வர்ண ரகசியத்தை யாரிடம் கொடுத்து செல்வீர்கள்? கோட்டை காவலரிடம் அந்த ரகசியத்தை கையளிப்போம் மன்னரே. மகிழ்ச்சி, உங்களுக்கு என் அன்பு பரிசு. மகிபாலன் தன் கழுத்திலிருந்து முத்துமலைகளை கழற்றி இருவருக்கும் பரிசளித்தான். மகிபாலனிடம் விடைபெற்று சகோதரர்கள் இருவரும் கிளம்பினர். அன்று இரவு லாயம் பலத்த காவலுடன் இருந்தது. அனுபூதியும் அருஞ்சயனும் நித்ராதேவியின் சதிராட்டத்தை பார்க்க கிளம்பியிருந்தன. அருஞ்சயனின் தலையில் வினோத அலங்காரம் கொண்ட சிவப்பு நிற தலைப்பாகை உட்கார்ந்திருந்தது. லாயத்திலிருந்து மூன்று வாளிகளில் தண்ணீரை பிடித்து வந்த ஆதித்தன் தன் பழைய உடைகளை வாளால் துண்டு துண்டாக வெட்டினான். பிறகு யாருக்காகவோ காத்திருக்க தொடங்கினான். அருஞ்சயன் போகும் வழியில் அனுபூதிக்கு கொடுத்த மதுபானம் செயல்பட துவங்கியிருந்தது. சதிராட்ட அரங்கினுள் நுழையும் போது வர்ண பொடிகளை நீட்டிய ஒருவன், உள்ளே நுழைபவர்கள் இதை உடலில் தூவிக்கொள்ள வேண்டும், அப்போதுதான் அனுமதிப்போம் என்றான். வர்ண பொடிகளை வாங்கி தன் முகத்திலும் அனுபூதியின் முகத்திலும் பூசினான் அருஞ்சயன். திறந்தவெளி அரங்கினுள் இருவரும் நுழைந்ததை பார்த்த தண்டநாயக்கன், அந்த சிகப்பு துணி தலைப்பாகையாக உருமாறியிருக்கிறது என்றான் அருகிலிருந்த வீரசிம்மனிடம். ஆம், அந்த தலைப்பாகையும் வினோதமாக இருக்கிறது. எங்கே அந்த இன்னொருவன்? விரியனில் ஒன்று இங்கிருக்கிறது. விஷம் மிகுந்த மற்றொன்று லாயத்தில் இருக்கிறது. வீரசிம்மா, அந்த விரியனை கண்காணிக்க நீ போகிறாயா? இல்லை அமைச்சரே, அங்கே பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளேன். அதை மீறி அங்கே ஈ எறும்பு கூட நுழைய முடியாது. நித்ராதேவியின் வருகை சூழ்நிலையை மாற்றியது. அனுபூதி நடனத்தை பார்த்தபடி மயக்கத்திற்கு போய்க் கொண்டிருந்தான். அருஞ்சயனுக்கு பின்னால் இருந்தவன் நடனத்தை பார்க்க விடாமல் உமது தலைப்பாகை மறைக்கிறதையா என்றான். இடத்தை மாற்றிக்கொள்வோம் நண்பனே. நித்ராதேவியை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்புக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஒன்றும் செய்ய வேண்டாம். என் தலைப்பாகையை அணிந்து கொண்டு இந்த வர்ண பொடிகளை முகத்தில் பூசிக்கொண்டால் போதும். உமது நண்பர்? அவர் போதையில் தொணத்தொணப்புதலாலேயே இடத்தை மாற்றிக்கொள்ள உத்தேசித்தேன். உமக்கு மறைக்காதா? நான் ஆளை ரசிப்பவன் அல்ல, பாடலை ரசிப்பவன். யாரும் பார்க்காத கன நேரத்தில் தலைப்பாகையே மாற்றினான் அருஞ்சயன். நடன உச்சத்திற்கு போய்க் கொண்டிருந்த உன்மத்த நிலையில் அருஞ்சயன் இரவின் இருளில் நழுவி வெளியேறினான். அத்தியாயம் 18. ஆதித்தன் உறங்கிக் கொண்டிருந்தான். அல்ல, உறங்குவது போல் நடித்துக் கொண்டிருந்தான். லாயத்தின் காவலர்களில் ஒருவன் குறிப்பிட்ட இடைவெளியில் லாயத்தின் உள்ளே வந்து மோகினியின் இருப்பையும் ஆதித்தன் உறங்குவதையும் உறுதி செய்தபடி வந்து போய்க் கொண்டிருந்தான். ஆதித்தனின் காதுகள் ஒற்றை சீழ்கை ஒளிக்காக காத்திருந்தன. இரண்டாம் சாமம் ஆரம்பித்த சற்று நேரத்தில் மகாதேவி ஆலய திசையிலிருந்து ஒரு ஒற்றை சீழ்கை ஒளி வலுவாக எழுந்தது. சற்று நேரத்தில் கலவரமான குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்தன. தேர் தீப்பிடித்து விட்டது, அணைக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்ற கோட்டை காவலனின் குரல் உரத்து ஒழித்தது. ஆழித்தேரை காப்பாற்ற பாதி வீரர்கள் பரபரப்புடன் அகன்றன. அப்போதும் ஆதித்தனுக்காக கண்காணிப்பு அகற்றப்படவில்லை. காவல் வீரன் ஆதித்தன் உறங்குவதை பார்த்துவிட்டு வெளியேறியதும் ஆதித்தன் துள்ளி எழுந்தான்.
மூன்றாம் சாமம் ஆரம்பிக்கும் நேரத்தில் ஆழித்தேரின் தீ அணைக்கப்பட்டிருந்தது. இரவு அமைதியாக ஊர்ந்து கொண்டிருந்தது. நான்காம் சாமத்தின் ஆரம்பத்தில் அனுபூதியும் அருஞ்சயனும் வந்து சேர்ந்தன. அனுபூதி போதையில் மயக்கமாகியிருந்தான். அவனை படுக்க வைத்த ஆதித்தன், அண்ணா, வேலை முடிந்தது, விடியமுன் நாம் கிளம்பலாம் என்றான். மோகினி, போகும் வழியில் சொல்கிறேன் என்ற ஆதித்தன் பயண ஏற்பாடுகளை கவனித்தான். மோகினியின் அருகே நின்ற தன் குதிரையை அவிழ்த்த ஆதித்தன், போய் வருகிறேன் நண்பனே என்று அதன் முதுகில் தட்டி கொடுத்தான். இருவரும் லாயத்தின் நுழைவாயிலுக்கு வந்தபோது வழியை மறித்த காவலன், சற்று நெல்லுங்கள் என்றான். இருவரும் நின்றதும் அருகே இருந்தவனை பார்த்த காவலன், மோகினி இருக்கிறதா என்று பார்த்து வா என்றான். எங்களை மிகவும் அவமதிக்கிறாய் நண்பா, மனம் வலிக்கிறது என்றான் ஆதித்தன். அவர்களின் பாதுகாப்பு மீது அவர்களுக்கே நம்பிக்கையில்லை போலும் என்றான் அருஞ்சயன். மோகினி இருக்கிறதையா என்று மறுமொழி கிடைத்தவுடன் காவலன், மன்னியுங்கள், பொருட்களை சரிபார்ப்பது என் கடமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் கடக நாட்டவனின் கடமை. இதோ வர்ண ரகசியம் எழுதிய ஓலைச்சுவடி, ரவிதாசரிடம் கொடுத்து விடுங்கள். நல்லதையா. சகோதரர்கள் இருவரும் புயல் வேகத்தில் வெளியேறினார்கள். அதே நேரத்தில் ஆழித்தே தீப்பிடித்த செய்தியறிந்த தண்ட நாயக்கனும் வீரசீமனும் சிறு படையுடன் லாயத்திற்குள் விரைந்தனர். விருந்தாளிகள் போய்விட்டார்களா? ஆம், தாசருக்கான ரகசியத்தை கொடுத்துவிட்டுதான் சென்றார்கள். மோகினி, பத்திரமாக உள்ளது, நான் பார்க்க வேண்டும் என்று உள்ளே நுழைந்த தண்ட நாயக்கன் லாயத்தை பார்வையிட்டான். மோகினி நின்றிருந்த மணற்பரப்பை கூர்ந்து கவனித்த அவனது கழுகு கண்கள் சில விஷயங்களை கவனித்தது. ஒரு மூலையில் கிடந்த பழைய துணிகளையும் மூன்று வாளிகளையும் பார்த்து சிந்தித்தவன் ஒரு ஓரமாக உறங்கிக் கொண்டிருந்த அனுபூதியை தட்டி எழுப்பினான். இங்கே இருக்கும் வெண்புறவி மோகினியா? அதிலென்ன சந்தேகம் அமைச்சரே என்றான் மயக்கத்தில் அனுபூதி. எழுந்து வந்து பார்த்துவிட்டு சொல். குதிரையை ஒருமுறை சலிப்புடன் சுற்றி வந்து பார்த்தவன் அதன் குளம்படி அச்சை கண்டவுடன், அமைச்சரே, இது மோகினி அல்ல என்று அலறினான். நினைத்தேன். வீரர்களே, அனுபூதியை கைது செய்து கைகளை கட்டி அறையினுள் பூட்டுங்கள். வீரசீமா, காண்டாமணியை ஒழித்து படகு துறையில் உள்ள உன் படையை எச்சரிக்கை செய். நாம் அவர்களை பின்தொடர்வோம். முன்னும் பின்னும் நம் படை, நடுவில் அவர்கள், நசுக்கிவிடுவோம். மோகினி அவர்களுடன் இருக்க வேண்டும். வீரசீமன் தலைமையிலான படை தண்ட நாயக்கனுடன் புயல் வேகத்தில் விரைந்தது. மீதமுள்ள கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கதை கதைப்போம் தோழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.